ஆளுகைகளும் களங்களும் ஆளுகைகளும் களங்களும் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில ஆளுகைகள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆளுகைகள் நமது வாழ்க்கையையும் அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது ஸோ அந்த ஆளுகைகளை குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியம் அடுத்ததாக அந்த ஆளுகை செய்கின்ற களங்கள் என்ன ஃபீல்டில் ஃபீல்டுகளில் களங்களில் அந்த ஆளுகைகள் வெளிப்படுகிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏனென்றால் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டு தந்திருக்கிறார் நீங்கள் அந்த வாழ்க்கையில் சிலரெல்லாம் நான்கில் ஒரு பகுதியை கடந்து வந்திருக்கிறீர்கள் இல்லையா சிலர் மூன்றில் ஒரு பகுதியை கடந்து வந்த மாதிரி தெரியுது ஆகையினாலே எஞ்சிய பகுதிகள் வெற்றியாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம மேலே என்னென்ன ஆளுகையின் தாக்கங்கள் வரிந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தி அல்லது எதை நாம் தள்ளி வைத்து வெற்றி காண வேண்டும் அதுதான் இன்றைக்கு இந்த செய்தியுடைய நோக்கம் ஆகவே நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன் முதலாவதாக உலகத்தின் ஆளுகைகள் இப்போ ஒரு உலகம் பூமி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா வேறு எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது அங்க மனுஷன் வாழ முடியுமா என்று இப்போ ரொம்ப ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் தேவன் பூமியை மனுபுத்திரருக்கு தந்தார் அல்ல இல்லையோ அப்போ இந்த பூமி நாம் ஒரு தந்தது நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் இந்த பூமியில இதில் முக்கியமான சில ஆளுகைகள் ஒன்று தேவனுடைய ஆளுகை ஒரு அல்ல சொல்லுவோம் அல்லையோ கொஞ்சம் சத்தமா சொல்லணும் சத்தமா சொல்லுவோம் ஆ தேவனுடைய ஆளுகை அப்ப இந்த தேவனுடைய ஆளுகை வந்து எல்லாவற்றுக்கும் மேற்பட்டது ஒப்பிட முடியாதது உயர்ந்தது சிறந்தது தேவனுடைய ஆளுகைக்கு பக்கத்துல வேற யாரும் நெருங்கவே முடியாது நான் ஒரு சில ஆளுகைகளை கூட சொல்லுவேன் ஆனால் இந்த தேவனுடைய ஆளுகைக்கு பக்கத்துல கூட அதுகளால் செய்ய முடியாது எட்டி பார்க்கவே முடியாது அவ்வளவு மகிமையான உன்னதமான சிறந்த ஒரு ஆளுகை தான் தேவனுடைய ஆளுகை அமேன் ஸ்தோதிரம் இந்த தேவனுடைய ஆளுகையை பற்றி சொல்லும் பொழுது ஷாட்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மூன்று வார்த்தைகள் நான் சொல்றதை நீங்க திரும்ப சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன் முதல்ல வந்து நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் இந்த வார்த்தையை சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு உள்ள பதிந்திருக்கணும் அடிக்கடி வாயில வரணும் சர்வ வல்லவரே சர்வ வல்லவர் இன்னொரு சர்வ வல்லவர் சொல்ல முடியவே முடியாது அவர் ஒருவரே சர்வ வல்லவர் ஒருக்கா கூட சொல்லுவோம் சர்வ வல்லவர் அதுக்கு ஆம்னி பொட்டன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆம்னி பொட்டன்ஸ் எல்லா பொட்டன்ஷியாலிட்டி அவர்கிட்ட இருக்குது எதுவுமே குறைவில்லை இல்லாததே கிடையாது அவ்வளவு வல்லமை சர்வ வல்லமை காட் நிறைய தெய்வங்களை சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு தெய்வங்களுடைய சரித்திரத்தை அந்த தன்மைகளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆம்னி பொட்டன் என்கிறது ஒருவருக்கும் கிடையாது ஒரு அலிலுயா சொல்லுவோம் தேவன் ஒருவருக்கு The Creator god சிருஷ்டித்த தெய்வம் மாஸ்டர் காட் எல்லாவற்றுக்கும் எச்சமானன் தேவன் பரலோகத்தின் தேவன் ஜீவன் தேவன் பிதாவாகிய தேவன் அவர் ஒருவர் தான் ஆம்னி பொட்டன் காட் சர்வ வல்லவர் அவ்வளவு தான் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஆறு அல்லேலூயா சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தர் ரா பாரம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ வல்லம்மையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் இரண்டாவது அவருக்கு இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அவருடைய ஆளுகையுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னா சர்வ ஞானி இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாருமே சொல்லணும் சர்வ ஞானி ஆம்னி சயன்ட் காட் ஆம்னி சயன்ட் காட் அதுக்கு அவர் தெரியாதது எதுவுமே இல்லை இன்னொரு வார்த்தை வேதத்தில் சொல்லியிருக்கோம் அனந்த ஞானம் உள்ள தேவன் அனந்த ஞானம் மேனிஃபோல்டு விஸ்டம் எந்த விஷயத்திலையுமே அவருக்கு அவர் தெரியாது அப்படின்னு ஒன்று கிடையாது எல்லாம் தெரியும் அந்த எல்லாம் தெரியும் என்கிறது போல வேற ஒரு நபரை நம்ம சொல்ல முடியாது ஒரு தெய்வத்தையோ மனுஷனையோ எந்த வல்லமையும் சொல்ல முடியாது அல்ல உங்கள் இருதயங்களில் பதிந்திருக்கட்டும் அடுத்த தலைமுறை நீங்கள் இயேசுக்காக வல்லமையா எழும்ப வேண்டியவர்கள் இந்த அஸ்திபாரங்கள் எப்பவும் உங்களுக்குள்ள இருக்கணும் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் நான் ஆராதிக்கிற தேவன் அனந்த ஞானம் உள்ளவர் எபேசியர் மூன்று பத்து துறை உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக ஸோ அவருடைய அனந்த ஞானத்தை குறித்து அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் மூன்றாவதாக ஆம்னி பிரசன்ட் காட் சர்வ வியாபியானவர் சர்வ வியாபி வியாபி ஆனவர் வியாதியானவர் சொல்லிடாதீங்க வியாபித்திருக்கிறவர் எங்கும் எங்கும் நிறைந்தா இருப்பார் ஸ்தோத்ரம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுவார் ஏழாம் வசனம் உம்முடைய ஆவிக்கும் மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் அப்போ ஆண்டவருடைய ஆவி வானத்தையும் பூமியையும் அகிலாண்டத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிற ஆவி அல்ல லூயா அப்போ ஆண்டவர் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார் அவருக்கு ஐயோ அந்த இடத்துல ஒன்று நடந்துட்டு அவசரமா ஓடி போவோம் அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கும் அவர் இருப்பார் எங்கும் அவர் இருப்பார் அதான் விசேஷம் இந்த மூன்று கூட சொல்றேன் இதோடு சேர்த்து ரெண்டு காரியம் கூட அவருக்கு வந்து நித்திய ஆளுகை இருக்கிறது நாம் அவருடைய ஆளுகையை பற்றி பேசுறதுனால நித்திய ஆளுகை எட்டர்னல் ரீன் நித்திய ஆளுகை உடையவர் வேற இந்த உலகத்துல யாருக்குமே இவரை போல நித்திய ஆளுகை கிடையாது உலகம் அல்லது உலகத்துக்கு முன்னாடி தேவன் எப்பொழுது இருக்கிறாரோ அப்பருந்து கடைசி வர நித்தியம் டு நித்தியம் எப்போவுமே அவர்தான் ஆளுகை அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நித்திய ஆளுகை உடையவர் தானியேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்ஜியம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் என்றான் ஒரு பலமான ஒரு அலுவலியா சொல்லுவோம் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய நித்தியமாய் எல்லாவற்றிலும் அவர்தான் ஆளுகையிலே இருந்து கொண்டே இருப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடை ஐந்தாவது ஒரு காரியத்தை கூட சொல்றேன் ஆண்டவருடைய ஆளுகை வந்து எல்லாவற்றின் பேரிலையும் இருக்கும் ஓவர் எவ்ரி பீயிங் அண்ட் ஓவர் எவ்ரி திங் மனுஷனாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் தேவதூதர்களாக இருக்கட்டும் எந்த அந்த பீயிங்ஸுக்கு மேலே எல்லாம் அவருடைய ஆளுகை தான் இருக்கும் அல்ல இல்லையூயா எந்த காரியங்கள் எந்த திங்ஸாக இருக்கட்டும் அது பானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் உலகத்தில் உள்ள பொருட்களாக இருக்கட்டும் அகிலாண்டத்தில் உள்ள எந்த ஒரு விஷயம் எல்லாவற்றின் மேல் அவருக்கு ஆளுகை இருக்கிறது அல்ல லூயா ஸ்தோத்ரா அப்போ நம்முடைய தேவனுடைய ஆளுகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரிய ஆளுகையை நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்முடைய டெய்லி வாழ்க்கைக்கு இது பிரயோஜனப்படும் நம்முடைய ஒட்டுமொத்த லைஃபுக்கு இது பிரயோஜனப்படும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதில் இது உதவி செய்யும் அதனால இந்த பேசிக்காக நம்முடைய தேவனுடைய வல்லம் எப்படிப்பட்டது அப்போ எந்த விஷயத்தில் எனக்கு பலவீனமாக இருக்குது எனக்கு இதை செய்யக்கூடிய வல்லமை இல்லை அதிகாரம் இல்லை அப்படி சொல்லும் பொழுது உடனே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அல்ல இல் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் புரிய மாட்டேங்கி இந்த பாடம் ஒன்றும் மனதில் ஆகலையே இல்லை அந்த விஷயம் என்ன அப்படி சொல்கிறாங்களே அது எனக்கு விளங்கலையே பாஸ்டர் இப்படி பிரசவம் பண்ணாரு இது எனக்கு புரியலையே இப்படி எந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அவர் காட் இஸ் an Omniscient காட் சர்வ ஞானத்தில் உள்ள விட்டால் என்னிடத்தில் போய் கேட்ட ஏதாவது நடக்குமா எதா சொல்லுவாங்களா ஒண்ணு நடக்காது ஆனா கத்தரிட்ட எதை கேட்டாலும் உடனே அவர் அழகான விளக்கம் நமக்கு தருவார் அல்லா அந்த தேவனை நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு முழு வாழ்க்கைக்கு படிப்புக்கானாலும் சரி வேலைக்கான சரி ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு சோர்வு வந்துருச்சு என்னால் சைக்க முடியல அப்படி இப்படி பல பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் இந்த சர்வ வல்லவர் உதவி செய்வார் இந்த சர்வ ஞானி உதவி செய்வார் இந்த சர்வ வியாபி உதவி செய்வார் அல்லா ஒரு தனிமையில மாட்டிக்கிட்டோம் ஆனா அவர் அங்க இருக்கிறார் ஒரு அமைன் சொல்லுங்க ஒரு ஆபத்து வருது யாரும் கூட இல்லை ஆனா அவர் அங்கே ஸ்பாட்ல இருப்பார் ஏன்னா அவர் சர்வ வியாபி ஆனவர் அமேன் ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து அதை அப்படியே உங்கள் சிந்தனைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இந்த அட்ரிபியூட்ஸ் இந்த அழகான தன்மைகளை நினைச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னு சொன்னா வாய்நாள அறிக்க பண்ணுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த கிரியைகள் உண்டாக் கொண்டே இருக்கும் ரொம்ப பிரயோஜனங்கள் உங்களுக்கு உண்டாகும் சரி இனி அடுத்து ஒன்று ரெண்டு ஆளுகைகளை சொல்றேன் அதை நான் சொல்லும்போது இதே மாதிரி இந்த தேவனுடைய ஆளுகையுடைய தன்மையோடு ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லுவேன் நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்காக இப்போது உலகத்தில் இருக்கிற அந்த ஆளுகைகளில் ரெண்டாவது ஒரு ஆளுகை என்று சொன்னால் தூதர்களுடைய ஆளுகை ஏஞ்சலிக் பீயிங்ஸ் இருக்கிறாங்க தேவனுடைய தூதர்கள் அல்லது ஒளியின் தூதர்கள் அந்த ஒளிமயமான ராஜ்யத்தில் உள்ள தூதர்கள் ஒளியின் தூதர்கள் அவங்களுக்கும் ஆண்டவர் நிறைய வல்லம்மை இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் அந்த வல்லமைகள் ஆனா அவங்க வந்து தேவனுடைய பணியாட்கள் தேவன் தான் செய்வாங்க அவங்களுக்கு அதுக்கான வல்லமைகளும் ஞானமும் அன்று கொடுத்திருக்கிறார் இனி நம்ம அதை சொல்லிட்டு வழக்கம் சொல்றேன் மூணாவது ஒரு குரூப் எதுனா பிசாசுகள் பிசாசு கூட்டங்கள் அது யாரு ஏற்கனவே தேவ தூதர்களாக படைக்கப்பட்டவர்கள் தேவனோடு இருந்தவர்கள் ஆனா தப்பு செஞ்சதுனால தேவனுக்கு மேலே எழும்புவேன் அப்படின்னு அந்த லூசிபர் ஆகிய அந்த கேரபீன் நினைச்சதுனால அவனை அடிச்சு தள்ளினாரு அவங்க கூட ஒரு பெரிய கூட்டம் விழுந்து போச்சு அதுதான் இந்த பிசாசு கூட்டங்கள் அதெல்லாம் இப்போ இந்த வானமண்டலத்தில் தான் அதுகளுக்கு சீட்டு அங்கே இருந்துட்டு பூமியில் பயங்கரமாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது கிரிய செய்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த பிசாசு கூட்டங்களுக்கும் கொஞ்சம் வல்லமை எல்லாம் உண்டு அதை குறித்தும் நாம் அறியணும் ஏன்னா தேவதூதர்களும் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இடப்பட்டுட்டே இருக்காங்க தேவனால் அனுப்பப்பட்டு கிரிய செய்துட்டே இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி பிசாசு கூட்டங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து டெய்லி தொந்தரவு பண்ணி குழப்பத்தை உண்டாக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ மூன்றாவது அந்த ஆளுகை நான்காவது ஆளுகை வந்து மனிதனுடைய ஆளுகை இப்போ நமக்கும் ஆண்ட ஒரு ஆளுகை வச்சிருக்கிறார் நம்ம மனிதர்கள் மனிதர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தந்திருக்கிறார் அதுவும் என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்போ அந்த மனிதர்களுடைய ஆளுகை நமக்கு இருக்கிற அதிகாரம் இதையும் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த இப்போ இந்த நாளையும் கொஞ்சம் ஒரு கம்பாரிசன் ஒரு ஒப்பு ஒப்பு ஒப்பீட்டு பார்வையில் சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த ரெண்டாவது கூட்டம் தூதர்கள் தூதர்கள் என்று சொல்லும் பொழுது சர்வன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய வேலைக்காரர்கள் பணிவிடை ஆவிகள் அவர்கள் ரொம்ப வல்லமை உள்ளவர்கள் தான் ஆனால் தேவனுடைய ஆவிகள் இப்போ அவங்களுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா தூதர்களில் நிறைய வரிசைகள் இருக்கிறது பைபிளில் எழுதப்பட்ட சில வார்த்தைகளை வைத்து என்னென்ன விதமான தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து சேராபீன்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சேராபீன்கள் அவங்க வந்து அக்கினிமயமானவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவங்க எப்பொழுதும் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து கொண்டே இருக்கக்கூடியவங்க அவங்க தான் சேரா சேராபீன்கள் அதுக்கு அடுத்தது வந்து கேருபீன்கள் கேருபீன்கள் வந்து ரொம்ப பொறுப்புகள் உடையவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உடையவர்கள் அந்த கெருபீன்களுடைய பொறுப்பில் தான் ஆண்டவர் இந்த முழு அகிலாண்டத்தையும் கொடுத்துருக்கிறாரு அவருடைய விருப்பத்தை தான் செய்வாங்க அவர் குறித்த வேலையில் தான் செய்வாங்க ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையும் அதிகாரமும் இந்த கேருபீன்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதற்கு அடுத்தபடி மூன்றாவது கூட்டம்னு சொல்லணும்னா சிங்காசனங்கள் துரோன்ஸ் சிங்காசனங்கள் அப்படின்னு பைபிளில் அடிக்கடி சொல்லியிருக்கு அது எழுத்தின்படி உள்ள சிங்காசனத்தையும் சொல்லும் குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து இந்த தேவ தூதர்களில் ஒரு கூட்டத்தை பற்றி அது சொல்லும் ஏன்னா அவங்களுக்கும் சில ஆளுகைகள் ஆண்டவர் கொடுக்குறார் அங்காங்கே அவங்களுக்கு சிங்காசனங்கள் ஆளுகைகள் இருக்கின்றன அப்புறம் வந்து இன்னும் சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தத்துவங்கள் டொமியன்ஸ் கர்த்தத்துவங்கள் அப்புறம் வந்து விர்ச்சுஸ் ஆளுகைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது பவர்ஸ் அதிகாரங்கள் என்ற ஒரு வார்த்தை இதெல்லாம் அவர்களுடைய வரிசைகள் துறைத்தனங்கள் பிரின்சிபாலிட்டிஸ் என்கிற ஒரு வார்த்தை பிரதான தூதர்கள் ஆர்ச் ஏஞ்சல்ஸ் என்கிற ஒரு வார்த்தை அப்புறம் சாதாரண தூதர்கள் ஏஞ்சல்ஸ் அப்போ இப்படி ஒரு வரிசைகள் இருக்கிறது இப்படி இந்த வரிசைகளில ஏராளமான எண்ணிக்கை கடங்காத ஆயிரம் ஆயிரங்களும் பதினாயிரம் பதினாயிரங்களுமான லட்சோப லட்சம் கோடி கோடி தூதர்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு பலமான அல்ல சொல்லலாம் நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவர் நம்ம இதெல்லாம் யோசித்து பாக்கிறது இல்லை என்ன நம்ம என்னைக்கோ படத்துல சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த படத்துக்குட்பட்டவர் அல்ல அவர் அவர் நம்ம புத்திக்கு எட்டாதவர் அல்லா அந்த பெரிய தெய்வத்துக்கு நாம ஒரு பிள்ளையா இருக்கிறோம் ஒரு சாட்சியா இருக்கிறோம் சொல்லும் பொழுது எத்தனை மகிமை அல்ல உள்ளத்துல அறிந்தவர்கள் வாழ்க்கையில வெற்றி சிறக்க முடியும் வாழ்க்கையில வெற்றி சிறக்க முடியும் அதுக்குதான் நான் இதை இன்னைக்கு எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறேன் அப்ப இந்த தூதர்களுக்கு இவ்வளவு கூட்டங்கள் இருக்கிறது இவங்களுடைய பவர் அந்த ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர்னு சொன்னேன் இவங்க சர்வ வல்லவர்கள் கிடையாது லிமிட்டெட் பவர்ஸ் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கொடுத்த பவர் இருக்குது பீன்களுக்கு சில பவர் கொடுத்துருக்காரு கேருபீன்களுக்கு சில பவர் கொடுத்துருக்காரு சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆளுகைகள் அந்த பிரதான தூதர்கள் எல்லாத்துக்கும் அந்தந்த பவர்ஸ் ஸோ அப்படி உள்ள நிலையிலே அவர்கள் அந்த வல்லமையை மட்டும் வெளிப்படுத்துவாங்க அடுத்தது நாலெட்ஜ் அவங்களுடைய அந்த அறிவு பார்க்கும்போது ஆண்டவருக்கு அனந்த ஞானம் ஆனால் காபிரியல் தூதனாக இருக்கட்டும் மிகாவேல் தூதனாக இருக்கட்டும் அவனுக்கு அனந்தஞானம் கிடையாது சரியா இப்போ பொதுவாக ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற இடத்துல மிகாவேல் தூதன் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார் நான் நினைக்கிறேன் அவருக்கு தான் அந்தவர் அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லி கிரியைகள் செய்து சாத்தானோடு யுத்தம் பண்ணுறது இதெல்லாம் அவர் முன்னணியில் நிற்பார் அது மாதிரி ஆண்டோடைய செய்தியை கொண்டு வர்றதுல முன்னணியில் நிற்கிறது எந்த தூதன் எந்த தூதன் காபரியல் அவர் தான் வந்து மரியாளுக்கு இயேசு பறக்க போகிற செய்தியெல்லாம் கொண்டு வருவார் அவர் ஒரு பிரதான தூதன் அப்போ பாருங்க அந்த டிபார்ட்மெண்ட் செய்தி கொண்டு வர்றது அதுதான் அந்த ஆண்டவுடைய சர்வ ஞானத்திலிருந்து அவர் சொல்றதை கொண்டு போய் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்கிற வேலையை தூதர்கள் செய்கிறாங்க ஆனால் இந்த தூதர்கள் காபிரியல் ஆனாலும் அவனுக்கு அனந்த ஞானம் கிடையாது அவனுக்கு வேண்டிய ஞானத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த அக்சஸ் இருக்க அந்த சர்வ வியாபின்னு சொன்னனே தேவன் எல்லா இடத்துல இருப்பாருன்னு அப்படி ஒரு தூதனுக்கும் கிடையாது அவர் அனுப்புகிற இடத்துல போவார்கள் அவர் கொடுத்த ஏரியாவில் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் தேஹ் லிமிட்டட் அக்சஸ் தே ஹாவ் லிமிட்டட் தே ஹாவ் லிமிட்டட் பவர் இதுதான் தேவ தூதர்களுடைய விஷயம் அதே மாதிரி தேவனுடைய ஆளுகை நித்திய ஆளுகை அப்படின்னு சொன்னேன் தூதர்களுக்கு அப்படி கிடையாது ஏன்னா தேவன் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார் இனி எப்போதும் அவர் இருப்பார் அதான் அவருடைய நித்தியம் சொல்றதுக்கு நம்ம டேட்டு டைமு ஒன்றும் கேலண்டர் ஒன்றும் குறிக்க முடியாது ஆனால் தூதர்களுக்கு அப்படி கிடையாது அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் ஒன்று தேவன் அவர்களை சிருஷ்டித்தார் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்போ அவங்க தேவனோட ரொம்ப கீழே இருக்காங்க என்பதை புரியணும் தன்னுடைய வேலைகளை செய்யும்படி அவர்களை ஒரு கூட்டமாக என்ன பண்ணியிருக்காரு சிருஷ்டித்திருக்கிறார் அன்னைக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு அதிலிருந்து தான் இந்த சேவை அவர்கள் செய்கிறாங்க அந்த சேவையில் அவர் கொடுத்த அந்தந்த ஏரியாக்களை ஆளுகை செய்வார்கள் வேலைகளை அவர்கள் செய்வார்கள் இதுதான் அவங்களுக்கு ஆனால் இந்த தூதர்களுக்கு நித்தியமாக அந்த ஆளுகை இருக்கும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் ஏன்னா பாவம் செய்யாத தூதர்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்பார்கள் கர்த்தருக்கு எப்பொழுதும் அவருடைய பணிவிடைகள் தேவை ஸோ இதுதான் அவங்களுக்கு என்ன அதிகாரம் அந்த நான் சொன்ன ஆண்டோருக்கு வந்து எல்லா மனுஷன் பிசாசு மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தின் மேலே அதிகாரம் ஆனால் இந்த தூதர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிசாசுகளின் மேலே அதிகாரத்தை கொடுத்துருக்காரு வல்லமையை கொடுத்துருக்கிறாரு மனுஷர்கள் மேலேயும் வல்லமையை கொடுத்துருக்காரு இந்த தூதர்கள் தேவனை விட மிகவும் குறைந்த வல்லமையும் அறிவும் இந்த அனுபவங்களும் உள்ளவர்கள் ஆனால் மனுஷனை விட தே ஆர் பவர்ஃபுல் அல்ல இல்லையா நம்ம விட தூதர்கள் வல்லமையானவர்கள் புரியுதா நம்ம விட ஞானம் உண்டு அவங்களுக்கு நம்ம விட எல்லா காரியத்திலையும் ஆனால் அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக இருக்காங்க அவங்களுக்கு மாம்ச சரீரம் கிடையாது டக் டக் டக்குன்னு போயிடுவாங்க எல்லா இடமும் நம்மளுக்கு அப்படி போக முடியாது இப்படி நிறைய விஷயத்தில் தேவனை விட மிக கீழ்நிலையில் இருக்கிறாங்க ஆனால் மனுஷரை விட உயர்ந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அல்ல லூயா ஆனால் ஒரு காரியத்தை கூட நான் இதில் சொல்லணும் தேவதூதர்கள் மகா வல்லமையானவர்கள் நம்மளை நம்மளோடு ஒப்பிடும் போது ஆனால் அவர்கள் சர்வன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய வேலைக்காரர்கள் பணிவிடை ஆவிகள் நமக்கு இப்போ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை எல்லாம் இல்லை ஆனால் நாம யார் தெரியுமா வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் சொல்லுங்க சில்ட்ரன் ஆஃப் காட் ஒரு வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கும் வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் தானே பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கலாம் வேலைக்காரன் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து வேலைக்காரர் இவர் யாரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆளு பிள்ளை அப்பான்னு கூடுவார் அப்பா இருக்கிற எந்த இடத்துல இவர் போவார் வேலைக்காரர் வர முடியுமா வெளியண்ணு கேட்டு தான் வர முடியும் ஐயா உள்ள வரலாமா ஐயா கேட்கணும் இதுதான் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மேன்மை ஸோ அவ்வளவு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு மேன்மை எதிர்பார்த்து ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இந்த மண்ணுக்குள்ள இந்த மண் சரீரத்துக்குள்ள ஒரு மனுஷர் கூட்டமாக வச்சிருக்காரு அதனால நமக்கு கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அங்க போகும்பொழுது தேவ தூதர்களிலும் மகிபர்களாய் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் அவ தேவ தூதரிலும் மகிபராய் மகிபராய் ஆனா இப்பொழுது தேவ தூதர்களை பார்க்கலாம் சற்று சிறியவராக்கி நீர் சற்று சிறியவராக்கி நீர்னு பைபிள் சொல்லுது இதை நாம் புரிந்து கொள்வோம் அப்போ அவங்களுக்கு இந்த பிசாசுகள் மேலே மனுஷர்கள் மேலே அதர் பீயிங்ஸ் மிருகம் பறவை இந்த மாதிரி இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே தே ஹேவ் தேர் அத்தாரிட்டி அண்ட் பவர் சப்ஜெக்ட் டு காட்ஸ் டிஸ்கிரிஷன் அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஆண்டவர் பல வல்லமை கொடுத்துருக்கிறாரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு ஆனால் தேவனுடைய விருப்புரிமையின் பெயரில் தான் அவர்கள் செயல்படணும் அவளை அசையணும்னாலே தேவனுடைய விருப்புரிமை அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல தான் அவங்க செய்யணும் அவர் விரும்பாத ஒன்றை செய்துட்டு அங்கே இருக்கவே முடியாது சங்கீதக்காரன் சொல்லுவார் எஜமானுடைய வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது அவர் கையை அசைவில் இவன் கிரியை செய்யணும் வித்தியாசமா செய்யக்கூடாது அல்ல இல்லையா சரி இனி இந்த பிசாசுகளை பார்க்கும்போது தே ஆர் தப்பனன்ஸ் ஆஃப் காட் கர்த்தருக்கு எதிராளிகள் அப்ப தேவன் வந்து மாஸ்டர் அண்டு கிரியேட்டர் அவருக்கு எல்லா பவரும் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லா ஆளுகை இந்த ஏஞ்சல்ஸுக்கு வந்து அவங்க சர்வன்ஸ் ஆஃப் காட் என்கிற நிலையில் அந்த பணிவிடை ஆவிகள் என்கிற நிலையில் அவங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டடாக கொடுத்துருக்கார் இனி அப்படி இருந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் பிசாஸ் கூட்டம் ஆனால் இந்த லூசிஃபர் என்பவன் ஏசாயாவிலும் எஸ்எக்கேலாம் நம்ம படிக்கிறது போல அவன் என்ன பண்ணான் அவனுக்கு மேன்மையான ஸ்தானத்தாண்டவர் கொடுத்துருந்தார் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட கே சொல்லியிருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு இருந்தது பெருமை வந்துருச்சு அவன் பார்க்குறான் இந்த இவரைத்தான் எல்லாரும் வணங்குவார்களா என்னையும் வணங்க மாட்டாங்களா அப்படி ஒரு புத்தி அவனுக்கு வந்துருச்சு என்னையும் எல்லாரும் என்ன செய்யணும் வணங்கணும் ஆராதிக்கணும் அதனால் பரலோத்தில் ஆண்டவர் வடபுறத்திலே ஒரு ஆராதனை கூட வச்சுருக்காராம் அதில் போய் நான் இருப்பேன்ட்டான் அந்த ஆராதனை கூடாரத்தில் நான் இனி ஆராதிக்கிறவனாக இருக்க மாட்டேன் ஆராதனையை பெற்றுக்கொள்ளும்படி உன்னதமானவருக்கு ஒப்பாக நான் மாறுவேன் அந்த ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே நான் ஏறுவேன் இப்படி அவன் நினைச்சு அவனோட கூட ஒரு குரூப் பெரிய குரூப் அதுவும் அது கலகம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் அவனை அங்கிருந்து அடித்து கீழே தள்ளினார் அல்ல லூயா அவன் இப்பொழுது வானமண்டலத்தில் அவனுடைய சகல ரேங்குகளை அவனும் வச்சிருக்கான் ஏன்னா அவன் விழுந்து போன பொழுது இவன் வந்து செகண்ட் ரேங்கில் இருந்தவன் சேராபின் கூட்டம் ஃபஸ்ட் ரேங்க்னு சொன்னால் அடுத்த படி இருக்கக்கூடியவங்க தான் யாரு கேருபீன்கள் கூட்டம் நல்ல பொறுப்புள்ளவர்கள் இவனுக்கும் பெரிய பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் தான் சொல்லியிருக்கு ஸோ அவனுக்கு பொறுப்பு இருந்தது எல்லாத்தையும் அவன் கெடுத்துட்டான் விட்டுட்டான் இப்போ அவன் கீழே பொழுது அவனோடு கூட பல ரேங்குகளில் உள்ள தூதர்கள் விழுந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் சேராபீனில் ஒருத்தனை விழுந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா சேராபீன் இவனோட மேலே இல்லை அப்போ இவன் கேரூபியன் என்கிற ரேங்கில் இருந்து இவனுக்கு கீழே உள்ள நான் அந்த நிறைய ரேங்க்ஸ் சொன்னனே இதுலேருந்து ஒரு பெரிய கூட்டம் விழுந்தது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சுக்கிடுங்க அவனுக்கு வேண்டியது அவனை எல்லாரும் ஆராதிக்கணும் அதனால தான் அவன் வந்த பிறகு கீழே வந்து பல பல பெயர்கள் கோடி கோடி பெயர்கள் வச்சுருக்கான் வச்சு ஒவ்வொருத்தரையும் ஒரு கூட்டத்தை தனக்கு நேராக ஆராதிக்க இன்னொரு ஊரில் போனால் இன்னொரு பேரை வச்சிட்டு அங்கே ஒரு கூட்டத்தை தன்னை ஆராதிக்க வைக்கிறான் இப்ப புரியுதா உங்களுக்கு பிசாசுகளுடைய அந்த கிரியைகள் புரிகிறதா புரியுதா புரியலையா இதுதான் அவன் செஞ்சிட்டு இருக்கிறான் பல பெயர்களை வச்சுட்டு ஏன்னா நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் அல்ல சத்தமா வேறே தேவன் அது சத்தமா சொல்லுங்க வேற தேவன் இல்லை அப்ப வேற எல்லாம் சொல்லுதுன்னா இதுதான் இதுதான் வேற ஒன்றுமே இல்லை பல பல பெயர்கள் பல பல டிசைன்கள் பல பல தோற்றங்கள் இதெல்லாம் காட்டி அவனுக்கு என்ன வேணும் ஆராதனை வேணும் இங்கே அதை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் இதுதான் அவனுடைய வேலை சரி இவனுடைய கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவனுக்கு வந்து என்ன இவனுடைய கூட்டத்துக்கு இதே வரிசைகள் இருக்கலாம் நான் தூ தூதர்கள் சொன்ன வரிசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை சொல்கிறேன் ஒன்று வந்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அந்த முழு முழு பூமி பூமியினுடைய அதிபதி அதான் லூசிபர் அவன் வந்து ஆதாம் கையில ஆண்டவர் கொடுத்த பூமியை தன் என்ன செஞ்சுக்கிட்டான் எடுத்துக்கிட்டான் ஏமாச்சி ஆகவே இப்பொழுது கொஞ்ச காலத்துக்கு அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படி ஒரு பேர் அவனுக்கு சொல்லி இருக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அடுத்து பாருங்கள் அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்தகார லோகாதிபதி லோகாதிபதினா ஓரளவு கவர்னர்ஸ் என்று அர்த்தம் லோகத்தை ஆளுகிறவர்கள் கவர்னர்ஸ் அந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்குது அடுத்தது துறைத்தனங்கள் இருக்கிறது அதிகாரங்கள் அவன்கிட்ட இருக்குது ஆகாயத்து அதிகார பிரபுக்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்கு அந்த பிரபுக்கள் என்கிற வார்த்தை வர்றதுனால துரைத்தனங்கள் என்கிற செட்டில் சேர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன் பிரின்சிபாலிட்டிஸ் இப்படி ஒரு பெரிய குரூப் அவன்கிட்ட இருக்குது அதுக்கு மேலே வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள் அதுதான் அந்த கீழ் நிலையில் உள்ள அந்த பிசாசு கூட்டங்கள் இப்படி அவனுக்கும் நிறைய ரேங்க் அண்ட் ஃபைல் வச்சிருக்கான் நிறைய பேரை வைத்து நீ இந்தியாவுக்கு வானமண்டலத்தில் செய் நீ அங்க செய் இங்க செய் தானியல் புஸ்தகத்தில் படிக்கிறோம் பெர்ஷிய தேசத்தின் அதிபதி தேவனிடத்திலிருந்து செய்தியை தானியலுக்கு கொண்டு வந்த தூதனை வானமண்டலத்தில் தடுத்து நிறுத்தினான் அவனு பேரு பெர்சிய தேசத்தின் அதிபதி அப்ப சாத்தானால் அந்த பெருசிய தேசத்தை நீ வந்து தீமை செஞ்சுட்டே இருக்கணும் அவங்கள தேவனை விட்டு விலகிற கிரியைகளை செய்யணும்னு அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ இப்படி இவனுக்கும் நிறைய இருக்கிறது பட் இவனுக்கும் நான் சொல்ல போனேன்னா லிமிட்டட் பவர் லிமிட்டட் நாலெட்ஜ் லிமிட்டட் அக்சஸ் தான் இவனுக்கு தூதர்களை விட இவனுக்கு கம்மியாக தான் இருக்கு ஏன்னா தூதர்களுடைய அந்த அதிகாரம் இவனுக்கு இல்லை இவன் தூதர்களோடு ஒரு முறையை எதிர்த்து நின்று ஜெயமெடுக்க இவனால் முடியாது ஆகவே அந்த தூதர்களை பார்க்கலாம் குறைந்த வல்லமை உள்ளவன் அவன் தூதர்களை பார்க்கலும் குறைந்த அறிவுள்ளவன் குறைந்த இதுதான் இப்போ ஆண்டவர் யோபின் புஸ்தகத்தில் அவன்கிட்ட கிட்ட கேட்பார் சாத்தானே எங்கே இருந்து வருகிறாய் அவன் என்ன சொல்லுவான் பூமியெல்லாம் சுற்றி அங்கிருந்து வருகிறேன் இவனுக்கு தெரிஞ்சால் தான் எல்லா இடமும் பார்க்க முடியும் அப்படி தானே சுற்றி திரிந்து வருகிறவன் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை இருக்கிற வண்ணமாகவே இருப்பார் எங்கும் நிறைந்திருப்பார் அல்லையிலூயா ஸ்தோத்திரம் இவன் சுற்றித் திரிந்து செயல்படக்கூடியவனாக நாம் பார்க்கிறோம் சரி இவனுக்கு இவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் விழுந்து போன நேரம் வரைக்கும் அவனுக்கு சில அதிகாரங்களை கத்தர் கொடுத்திருந்தார் அடுத்தது என்னைக்கு விழுந்தானோ அப்போ அந்த அதிகாரங்களில் சிலதை பிடுங்கி விட்டார் பிடுங்கி விட்டார் இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த பிறகு மரித்து உயிர் தழும்பும் பொழுது இன்னும் அவங்கிட்ட இருந்த பல அதிகாரங்களை பிடுங்கிட்டார் அதனால தான் கொலோசியர் ஒன்று பதினைந்தில் நம்ம படிக்கிறோம் அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஒரு அலுவலியா சொல்லுவோம் சிலுவையிலே இவனுடைய தலையை நசுக்கிட்டார் வலு சர்ப்பமாகி அந்த பிசாஸ் அந்த லூசிப்பர் பழைய பாம்பு நசுக்கிட்டார் இன்னும் அவனுக்கு இருந்த அதிகாரங்கள் வல்லமைகள் நிறைய இனத்தை உரிந்து கொண்டார்னு சொல்லியிருக்கு இப்படி கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார் சோ ஏற்கனவே அவனுக்கு சிருஷ்டிப்பு முதல் விழுகை வரைக்கும் இருந்த வல்லமை பார்க்கலும் அடுத்தது அவன் விழுந்து போகும்பொழுது வல்லமைகள் பிடுங்கப்பட்டன அப்புறம் இயேசு ஏறும் பொழுது இன்னும் அவனுக்கு வல்லமைகள் பிடுங்கப்பட்டன இப்ப அவன் வந்து நம்ம பாசையில சொன்ன தலை சிதைந்த பாம்பாக இருக்கிறான் இப்ப எப்படி இருக்கிறான் சொல்லுங்க சும்மா தலை சிதைந்த பாம்பாக இப்ப இருக்கிறான் ஒரு பாம்பு வந்துருச்சு அப்பா வந்து ஒரு அட்டி போட்டார் மண்டையில் மண்டை சப்பி போச்சு ஆனால் கொஞ்ச நேரம் உயிரோடு கிடக்கும் அப்போ பிள்ளைகள்லாம் போய் வாழை வாழை போட்டது ஆட்டம் வாழை போட்டுன்னு செய்வாங்க அடிப்பாங்க ஆனால் இனி அதுக்கு பழையது போல் பவர் இல்லை என்பது தெரியும் இது தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அவன் இன்றைக்கி அதிகமாக அவனுடைய வல்லமையை பார்க்கிலும் அவனுடைய தந்திரம் அவனுடைய போதகம் இந்த வாழை சுற்றி சுற்றி தான் அநேகரை வஞ்சித்துட்டே இருக்கிறான் ஆமேன் ஸோ இவனை நாம் பார்க்கும் பொழுது இவனுடைய அதிகாரங்கள் இப்படி இருக்கிறது அவனுக்கு யார் மேலெல்லாம் அதிகாரம் இருக்குது இந்த பிசாசு கூட்டங்களுக்கு அதாவது சப் டிமாண்ட்ஸ் அதாவது எல்லாமே டிமாண்ட்ஸ் தான் அந்த பிசாசுன்னு ஆவிகள் அதில் வரிசை இருக்குது இல்லையா அப்போ அது அதுக்கு கீழே இருக்கக்கூடியதுகளுக்கு மேலே அது அதுகளுக்கு வல்லமை இருக்குது அதிகாரம் இருக்குது அடுத்தது வந்து இதுகளுக்கு வந்து மனுஷர்கள் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறது மனுஷர்களுக்கும் தீமை செய்கிறான் திடீர்னு ஒரு ஒரு தம்பி அல்லது தங்கையுடைய சரீரத்துக்குள்ளே பூந்துடுறான் பார்த்தீங்களா பூந்துட்டு ஒரு மாதிரி பேசுது ஒரு மாதிரி அலக்களிக்குது இந்த பிசாசு பிடிக்கிறதுன்னு சொல்றது அப்ப அவனுக்கு அந்த பவர் இருக்கு யாரையா அவங்களுக்கு உள்ளே ஏறி குடியேறிடுறான் உள்ளே இருந்து அவங்க கையை இவன் பயன்படுத்துகிறான் அவங்க பேச்சை இவன் பயன்படுத்துறான் அவங்க வாழ்க்கையை அழிக்கிறான் இந்த மாதிரிலாம் செய்கிறான் அவனுக்கு சில பவர் இருக்கு அடுத்ததாக அதே மாதிரி மிருகங்கள் மேல் பறவைகள் மேல் இதில் எல்லாம் கூட அவனுக்கு சில இது இருக்கு திடீர்னு மனுஷனுக்குள்ள பூந்த மாதிரி கதரையனுடைய நாட்டில் பன்னிக் கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டான் இது மாதிரி பன்னிக்குள்ளேயும் பூந்துருவான் எங்கேயும் பூந்துருவான் அந்த மாதிரி அவனுக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரங்களை வந்து அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது நான் சொன்னேன் தேவதூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவருடைய விருப்புரிமையின் பெயரில் தான் பயன்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த பிசாசு கூட்டங்களும் காட்ஸ் பெர்மிஷனில் தான் கிரியை செய்ய முடியும் ஒரு அலுவலியா சொல்லுவோம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்குல்ல இதை மாற பயன்படுத்த ஆரம்பிச்சான உலகத்தையும் எல்லா மனுஷரையும் போடுவான் அதனால ஆண்டவர் என்ன அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்துட்டு கண்ட்ரோல் அவர் கையில வச்சிருக்கிறார் கண்ட்ரோல் யாரு கையில இருக்கு அதனால நம்ம பிசாசை பற்றி பயப்பட அவசியம் இல்லை ஒரு அலிலியா சொல்லுங்க அந்த ரோட்டில் போனேன் அங்கே ஒரு ஸ்மெல் வந்தது அங்கே ஒரு தோற்றத்தை பார்த்தேன் அன்னையிலேருந்து எனக்கு பயம் வந்துச்சு எனக்கு ஒரு பிசாசு வந்து பிடிச்சிட்டு நான் சும்மா இருட்டு வழியாக அன்னைக்கு வந்தேன் ஒரு மாதிரி என்னதோ என்கிட்ட போன மாதிரி இருந்து அன்னையிலேருந்து இந்த பிசாசு ஆட்டம் ஆரம்பிச்சிட்டு அப்போ எங்கேயோ அவன் இருந்து திடீர்னு உள்ளே புகுந்துடுறான் ஆனால் ஒன்று கர்த்தர் அனுமதிக்காமல் யாருக்குள்ளேயும் வர முடியாது யாரையும் தொட முடியாது ஒரு அழிவலியா சொல்லுவோம் யோபு பக்தன் அவன் ஆண்டூர் பிரியமா நடந்தான் பிசாசு ரொம்ப எரிச்சலா இருந்தான் அவனை சுத்தியே வர்றான் எப்ப இவனை அழிக்கலான்னு ஆனா பாருங்க அவன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கூட இந்த பிசாசுக்கு வர முடியாது அவனுடைய ஒரு கோழி குஞ்ச கூட இவனுக்கு தொட முடியல ஏன்னா இவனுக்கு வல்லமை இருக்கு அதிகாரம் இருக்கு அவர் அனுமதிக்காம இவன் தொட முடியாது ஒரு அலுவலியா சொல்லுவோம் அப்போ பிசாசு எவ்வளவு பெரிய தோற்றம் பெரிய கோலியாத்து போல காணப்பட்டாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம ஒரு காரியமும் பிசாசால் செய்ய முடியாது ஒரு அல்லையா சொல்லுவோம் யாருக்காக இந்த மாதிரி பயம் இருக்கா இது மாறணும் ஆனா யாக்கோவில தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காரு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்போ நம்ம இந்த பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம தேவனுக்கு தேவனு கீழ்படி தேவன் என்ன சொன்னார் மனம் திரும்பு என்று சொன்னார் மனம் திரும்பினியா பாவத்தை விட்டு பாவம் மன்னிப்பை கத்திரிடத்தில் பெற்றுக் கொண்டாயா அது தேவனுக்கு கீழ்படுகிறது அடுத்து தேவன் என்ன சொன்னார் ஸ்நானம் பெற்று என்னோட அந்த உடன்படிக்கையை செஞ்சிக்க என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் பெறணும் ஞானஸ்தானம் பெற்ற ஆண்டு ஒரு வார்த்தை கீழ்ப்படிகிறாய் அவரோடு நீ ஐக்கியப்படுற அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நாம் அதை பெற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் தான் கீழ்ப்படிதல் நீங்கள் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாகுங்கள் இப்போ பைபிள் எதெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்லுதோ அதெல்லாம் விட்டு விலகு ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற சபையில் அங்கம் வைத்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் சத்தியத்து கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆவியானவர் நடத்திப்புக்குள்ளே நடக்கணும் இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல் இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா எந்த லூசிபரே வந்து நின்னாலும் அவன் தானே டாப் மோஸ்ட் அதுல பேர் என்ன லூசிபர் அவன் தான் அந்த வலுசற்போன்னு சொல்றதும் அவனை தான் சொல்லுது அப்போ அவனே வந்து நேரடியாக அவன் முன்னால் நின்னாலும் நீ பயப்பட தேவையில்லை நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் இருக்கிறாய் அல்ல ஆனால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா நீ கர்த்தருடைய கவரிங்க்கு வெளியே நிற்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியே நின்றுனா சொல்ல முடியாது அவர் ஒருவேளை அனுமதி கொடுத்துட்டாருன்னா அவன் வந்து அவனுடைய கிரியைகளை செய்து போடுவான் செஞ்சுட்டான அப்புறம் அதுலேருந்து எழும்புறது நமக்கு எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொருவர் படுகிற பாடுகளை நம்ம பார்க்குறோம் அதனால தம்பி தங்கச்சி வாழ்க்கையில் உல்லாச துடிப்பில் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அங்கே போகணும் இங்க போகணும் அவரோட பழகணும் அங்கே இது இப்படியெல்லாம் இன்டர்நெட்டுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் புகுந்து போனோம் கடைசியில் எங்க இவன் காத்திருக்கான்னு தெரியாது இவன் எங்க கண்ணிகளை வைத்து கொண்டிருக்கிறான்னு தெரியாது அதனால நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அல்லா சத்தமா ஓகே அப்ப இதுதான் இந்த பிசாசனுடையது அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் பெண்கள் அன்னகர்கள் மூணு பாலினங்கள் இருக்கிறது இல்லையா பைபிள்ல ஆண்கள் பெண்கள் ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்தார் அதுல இருந்தா வந்திருக்கிறோம் பட் சில சூழ்நிலைனால சரீரத்தினுடைய அந்த நிலைமைகளில் சிலர் வந்து அன்னகர்களாக ஆணுன்னும் சொல்ல முடியல பெண்ணுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ அவங்களையும் ஆண்டவர் வந்து நிராகரிக்கலை ஏசாயிலலாம் படிக்கிறோம் அன்னகர்களுக்கு நான் சிறப்பான இடத்தை தருவேன் அப்படி இருக்கிறார் எனவே இந்த மூன்று இது இருக்கு இதுதான் மனிதர்கள் இப்போ இந்த இப்போ இருக்கிற உலகம் என்ன அடுத்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த பாயிண்டில் வரதுனால சொல்கிறேன் நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் கனடா தேசத்தில் பதினேழு ஜெண்டர்ஸ் வச்சுருக்காண்ணா பதினேழு பாலினங்கள் அதில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கு விருப்பமானது தாங்களே தெரிந்து கொள்ளலாமா அப்போ பெற்றோர் வந்து எனக்கு பிறந்தது ஆண் பிள்ளை பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படி வாங்க முடியாது அந்த பிள்ளைக்கு அறிவு வந்த பிறகு அதுதான் டிசைட் பண்ணணுமா நான் ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமா இதே மாதிரி பதினேழு ஐட்டம் இருக்குது அது என்ன ஐட்டம்ஸ்ன்னு எனக்கு தெரியல நான் என்கிட்ட சொன்னவர் சொன்னார் அதை பார்த்தாலே உங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அது மிருகமாக அது மனுஷனானே நமக்கு தெரியாது அப்படிப்பட்டதெல்லாம் வச்சுருக்கான் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறான் அப்போ அவங்க வேணும்னே தங்களுக்குள் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதுபடி வாழ ஆரம்பிப்பாங்களாம் ஒட்டு மொத்தத்தில் உலகத்தையே நரகக்காடாக மாற்றிப்படுவான் போல இருக்குது சாத்தான் அந்த தலைமுறையிலையாக்க நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதா உங்களுக்கு ஆனால் தேவன் படைத்த மனிதர்களை ஆணும் பெண்ணுமாய் படைத்தார் கத்தருக்கு ஸ்தோத்ராம் இந்த மனிதர்களுக்கு சில ஆளுகைகள் இருக்கு நமக்கும் அப்படிதான் தேவதூதர்களை விட கீழ ஆனால் நமக்காக தேவன் நிற்கும் போது தேவதூதர்கள் நமக்கு சப்போர்ட் நிப்பாங்க அந்த தான் நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் இதை புரிந்து கொள்ளணும் இப்ப நாம பலவீனர்கள் மனிதர்கள் சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொன்னேன்னா எல்லாத்துலேயுமே நம்ம கீழே தான் இருக்கிறோம் பட் நமக்கு பவர் எங்கே வருதுன்னா நம்ம எப்போ இயேசுக்குள்ள வாரம் எப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நிற்கிறோமோ அப்போ கர்த்தருடைய வல்லமை நமக்கு சப்ளை ஆகுது நமக்கு எல்லாம் தருவார் சரீரத்தில் பலன் அவர் தருவேன்னு சொல்லியிருக்கார் ஞானம் அவர் தருவேன்னு சொல்லியிருக்கார் எல்லாத்தையுமே அவர் தரங்கிறார் அப்படி அவர் தந்து நம்மை இந்த பிசாசுகளை ஜெயிக்க பண்ணுவார் அல்ல நமக்கு விரோதம் செய்கிற மனிதர்களையும் ஜெயிக்க பண்ணுவார் அமீர் எல்லாத்தையும் ஜெயிக்க பண்ணுவார் ஓகே இதுதான் மனிதனுடைய ஆளுகையின் காரியங்கள் இப்போ மனிதனுக்குள்ளேயும் சில வரிசைகள் இருக்குல்ல மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு என்ன செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்போ புருஷர்களுக்கு ஒரு சின்ன அதிகாரம் குடும்ப வாழ்க்கையில் புருஷர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருங்கள் அப்போ அந்த பிள்ளைகள் பெற்றாருக்கு பிள்ளைகள் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி இளைஞர்களே மூப்பர்களுக்கு முதியோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒருவேளை அவங்களுக்கு டைரக்ட் நம்ம மேலே அதிகாரம் இல்லாவிட்டாலும் எங்கள் அப்பா தான் என்ன நடத்துகிறார் எனக்கு சாப்பாடு வாங்கித்தார் எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான் அப்போ நான் ஏன் தாத்தா பாட்டியை மதிக்கணும் அவரே பாவம் போல் அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படி நினைக்க முடியாது பைபிள் சொல்லுது அந்த முதியோருக்கும் நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் இப்படி மனுஷர்களுக்குள்ளேயும் சில சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே ஒருத்தரை மேனேஜராக வைக்கிறாங்க ஒருத்தரை கிளார்க்காக வைக்கிறாங்க சூப்பர்வைசராக வைக்கிறாங்க ஒருத்தரை லேபராக வைக்கிறாங்க மாறி மாறி இருக்குது வரிசைகள் அப்போ அது கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்களும் என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் இப்படி மனிதர்களுக்குள்ளும் பல நிலைகளில் ஆண்டவர் வந்து இந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு பைபிள் தெளிவாக சொல்லுது ராஜாக்களுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லுது நம்மை ஆளுகிறவர்களுக்கு சபையிலே உங்களை உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்த அடங்குங்கள் என்று சொல்லியிருக்கு ஸோ இப்படி சில அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை அறிகிறோம் ஓகே இப்போ நம்ம அடுத்த லைன் அடுத்த இதுக்குள்ளே நான் வரேன் இது எங்கே செயல்படுகிறது சில களங்களை செயல்படும் களங்களை நாம் சொல்லும் பொழுது தான் ப்ராக்டிக்கலாக நடைமுறையாக சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன சொன்னோம் நமக்கு நான்கு ஆளுகைகள் தேவனுடைய ஆளுகை ரெண்டாவது தேவ தூதர்களுடைய சொல்லுங்க தேவதூதர்களுடைய ஆளுகை மூன்றாவது பிசாசுகளுடைய ஆளுகை நாலாவது நமக்கு கொஞ்சம் ஆளுகை இது இந்த இவ்வளவுத்துக்குள்ள தான் நாம் இருக்கோம் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த ஆளுகையின் அந்த அதிகாரங்கள் வல்லமைகளுக்கு உள்ளதான் நம்ம லைஃப் நடந்துக்கிட்டே இருக்குது இதைத்தான் நம்ம பார்க்கணும் இதில் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் பலவிதமான களங்களிலே இந்த வல்லமைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் நாம் முக்கியமான ஒன்று ரெண்டு களங்களை மாத்திரம் சொல்லி அது நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக நம்ம எடுத்து நம்ம எப்படி வாழணும் எது கையில் நம்ம விழுந்துடக்கூடாது யாருடைய வல்லமையை நம்ம பெற்று எழும்பணும் இவைகளை குறித்து நாம் சற்று புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அல்லேலூயா இந்த களங்கள் என்கிறதுல முதல்ல அரசியல் களத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் பொலிட்டிக்கல் ஃபீல் அரசியல் களம் என்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த அரசியல் களம் தான் உலக நாடுகளை ஆளுகை செய்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்குள் பல பகுப்புகளாய் பகுத்து இந்தியாவை எடுத்துக்கிட்டா ஸ்டேட்ஸு டிஸ்ட்ரிக்ட்ஸு பஞ்சாயத் என்றெல்லாம் இருக்கிறதே இதெல்லாம் ஆளுகையின் களங்கள் ஸோ ஒட்டு மொத்தம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டு இந்த உலகம் முழுசுலேயும் இருக்குது அங்கே வந்து இந்த நான் சொன்ன இந்த நாலு ஆளுகைகளும் வேலை செய்யுது இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அரசியலுக்குள்ளே இந்த தேவனுடைய ஆளுகை இருக்கிறது தூதர்களுடைய ஆளுகையும் கிரியைகளும் வருகிறது பிசாசுகளுடையது வருது மனுஷனுடையதும் வருது ஏன்னா மனுஷர்களும் அதிபர்களாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கும்போது பாருங்க ஒட்டுமொத்த உலகத்தை இந்த ஆட்சிகள் போகிறது இன்றைக்கெல்லாம் அநேக நாடுகள் ரெஜிஸ்டர்டு கண்ட்ரீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் மேல இருக்குது அன்ரெஜிஸ்டர்ட் சின்ன சின்ன குட்டி தீவுகள் இந்த நித்தியானந்தா சாமியார் கூட ஒன்று ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னாங்க கைலாசா தீவு அதுவும் ஒரு நாடா ஆனா எல்லா நாடும் அப்படி ஒரு ஃபுல் ஐக்கிய நாட்டு சபை அங்கீகாரம் பெற்றதாக இருக்காது ஆனால் இருநூற்றி எழுபத்தி மேலே மேல நாடுகள் இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபை அங்கீகாரம் பெற்ற நாடுகளாகவே இருக்கிறது அப்போ இந்த ஒவ்வொரு நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முழு மனுக்குலத்துக்கும் தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இன்றைக்கி இஸ்ரோவேலுக்கும் காசாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் உலக நாடுகள் அத்தனையும் அது தாக்குதலில் தாக்கத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கு அப்படி தானே ஒவ்வொரு உலக நாடுகளும் இறமையாக ஒரு தரிசனத்தில் சொல்லுவார் பொங்கி பொங்குகிற பானையை பார்க்குறேன் அதோடைய வாய் நம்முடைய தேசத்துக்கு நேராக இருக்கிறது அப்போ எப்போ பொங்கி வழியோன்னு தெரியாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளும் ரெடியாக இருக்குது அவரவர் கப்பல்களையும் விமானங்களையும் கொண்டு எங்கெங்கே பக்கத்தில் நிறுத்த முடியுமோ நிறுத்தி வச்சுருக்கிறான் எப்போ அடிக்கணுமோ சிலது அடிக்க ஆரமிச்சாச்சுன்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்கிறதுன்னே தெரில அப்போ ஒரு இடத்தில் வருகிற ஒரு காரியம் ஒரு நாட்டில் உண்டாகிற ஒரு காரியம் உலக நாடு அத்தனையிலும் ஒரு பாதிப்பை அல்லது தாக்கத்தை என்ன பண்ணுது உண்டாக்குது இனி ஒருத்தனுடைய பொருள் அடுத்த நாட்டுக்கு போகணும் இப்போ கல்ஃபில் நல்ல எண்ணெய் எண்ணெய் வளம் நம்ம வண்டியெல்லாம் ஓடுறது அவனுடைய எண்ணெயில் தான் பெட்ரோல் டீசல் அது இதுன்னு அவன் திடீர்னு நம்ம நாட்டு மேலே அதை ஸ்டாப் பண்ணிட்டான்னா நம்ம பிற வண்டிகளெல்லாம் நிறுத்திட்டு இருக்க வண்டி தான் வீட்டில் ஊட்டி தான் போடணும் புரியுதா அவங்களுக்கு இப்படி ட்ரேடு விஷயமாக வர்த்தகம் இதுலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாக இருக்காங்க இப்படி நிறைய விஷயத்தில் ஒன்றுக்குள்ளாக இருக்கிறதுனால உலக நாடுகளுடைய அரசியல் அது இந்த மனுக்குலத்தில் தாக்கங்களை உண்டு பண்ணுகிறது இந்த தலைமுறையில் சில தாக்கங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் படைத்த தேவன் இதை பற்றி பைபிளில் அன்னைக்கே எழுதி வச்சிட்டார் ஒரு அலிலியா சொல்லுவோம் மேஜர் ஈவென்ட்ஸ் மிக முக்கியமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர் அப்படியே வெளிப்படுத்தி தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தரிசனங்களாக கொடுத்து அவர்கள் தீர்க்க தரிசனங்களாய் உரைத்திருக்கிறார்கள் வேதத்தில் அவைகள் எழுதி தரப்பட்டிருக்கு அதில் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ இதுலயும் நீங்க கவனிக்கணும் உலக நாடுகளின் அரசியல் ஆட்சிகள் யுத்தங்கள் இவைகள் எல்லாமே அந்த பெரிய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கு எந்த பெரிய ஆளுகை வாய் திறந்து சொல்லுங்க எந்த பெரிய ஆளுகை தேவனின் ஆளுகை எனக்கு இன்னைக்கு பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியம் இந்த தேவனை பற்றின பெரிய விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஊட்டணும் நான் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நாம் இதுவரை நினைச்சிட்டு இருக்கிறவர் மாதிரி அல்ல அதை விட மிக மிக மேன்மையானவர் அல்லேலூயா நம்ம பலரும் ஒழுங்காக பைபிள் படிக்கிறது இல்லை பலரும் சரியாக அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை வாழ்க்கையிலையும் அந்த தேவனோடு இன்னும் சரியான அளவு பழக ஆரம்பிக்கல அதனால தான் அவரை பற்றி நமக்கு இருக்கிற அறிவு கொஞ்சமா இருக்கு அப்படி கொஞ்சமா இருக்கிறதுனால நம்ம லைஃப்லயும் அவருடைய கிரியலை நம்மளால அனுபவிக்க முடியல ரொம்ப தோல்வி வருது ரொம்ப பிரச்சனை வருது ரொம்ப சோர்பு செய்ய வேண்டியதையும் செய்ய மாட்டேங்க முடங்கி கிடக்கிறேன் இதெல்லாம் ஏன் சம்பவிக்குதுன்னா நான் என்னை ஆட்கொண்ட தெய்வத்தை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை அமேன் நான் அறிய வேண்டும் அதை விசுவாசிக்கணும் அந்த விசுவாசம் எனக்குள்ள எழும்பும் பொழுது பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க அமேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு மூன்று முறை ஒரு அல்ல சொல்லுவோமே மூன்று அல்லையா சொல்லுவோமே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஸ்தோத்ராம் பாருங்கள் அப்ப இந்த உலக ராஜ்யங்களை குறித்து கத்தர் சொல்லி இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து அவர் நினைச்சபடி தான் எல்லாமே நடக்கும் நான் சொன்னேன் பிசாசு கிரியை செய்தாலும் அவர் கொடுத்த அளவுக்கு தான் அவன் வேலை செய்ய முடியும் தூதர்கள் வேலை செய்தாலும் அவர் சொன்னது தான் அவர்கள் செய்ய முடியும் அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஹீஸ் த சவரீன் அத்தாரிட்டி அந்த சர்வ வல்லமை உள்ள ஒரு அதிகாரம் அவருக்கு எல்லாம் தெரியும் எழுதி வச்சிருக்கிறார் கொஞ்சம் நாம் படித்து கொள்வோம் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள் முதல் ரெண்டு வசனங்களில் ஒரு ஸ்திரீ பற்றி சொல்லியிருக்கு ஒரு ஸ்திரீ அது வந்து சபையை குறிக்கிறது அதுக்கு அடையாளமாக அப்படி ஒரு காட்சி காட்டியிருக்கிறார் அடுத்து வந்து அடுத்த ரெண்டு வசனத்தில் மூன்று நாலு வலு சர்ப்பத்தை காட்டுறார் இவன் தான் லூசிபர் இவனுக்குள்ளே தான் அந்த பிசாசின் அதிகாரங்களை வேலை செய்து அப்போ அவனுடைய சில காரியங்களை நமக்கு அறிவுறுத்துறதுக்கு அவனை ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளமாக காட்டுறார் சரியா இப்போ அந்த ஒரு படத்தை நம்ம இது திரையில் போடுவோம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் தம்பி இதை ஃபஸ்ட்டு பிக்சர் போடுங்க இப்போ அதை வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் முழுவதுமே சபை என்கிற ஸ்திரீ அவளுக்கு எதிராக நிற்கக்கூடிய வலு சர்ப்பம் என்கிற அந்த பிசாசு கூட்டம் இதைத்தான் காட்டுது அடுத்தது அந்த தொடர்ந்துள்ள வசனங்களை நம்ம எல்லா வசனங்களும் படிக்க இன்னைக்கு நான் டைம் எடுக்கலை அந்த எல்லா வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா தூதர்களுடைய ஒரு கிரியை அதில் வரும் மிகாவேல் தூதன் கூட உள்ள தூதர்களோடு வந்து பிசாசு கூட்டத்தை யுத்தம் பண்ணுறதும் அதில் வரும் இப்படி போட முடியலையா இங்கே வராதா சரி ஓ இங்கே இருக்குது பாருங்க இப்போது அங்கே அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ரெண்டு வசனங்களில் சொல்லி இருக்கிறது தான் அந்த ஒரு ஸ்திரீ அங்கே நிற்கிறா பாருங்க அவளை பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் அவளுக்கு வந்து சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு அவள் வந்து அதான் அவ்வளோ பிரைட்டாக நிற்கிறான் அவள் சூரியனை அணிந்ததாக யோவானுக்கு அந்த தரிசனத்தில் அவன் பார்க்குறான் சூரியன் வந்து தேவனை குறிக்கிறது தேவனை குறிக்கிறது சங்கீதத்தில் தேவனாயக்கத்தை சூரியனும் கேடகமாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு மல்கியாவில் நீதியின் சூரியனாகிய இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழில் உங்களுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ தரித்து கொண்டீங்கன்னு சொல்லியிருக்கு அப்போ இதுதான் தம்பி அது போடுங்க கொஞ்சம் நேரம் அப்போது பாருங்கள் அந்த அவள் வந்து சூரியனை அணிந்தவள் அது சபையை காட்டுது சபை வந்து தன்னை வெளிப்படுத்தாது எப்பொழுதுமே தேவனுடைய பிரகாசத்தை தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் நான் சொன்னதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா அது ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி போயிடும் ஷார்ட்டாக சொல்கிறேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் நிக்கிறா பார்த்தீங்களா எங்கே நிக்கிறா ஒரு உருண்டையா ஒன்று அது என்னது பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு அவள் பாதங்களின் கீழே சந்திரன் அது பார்த்தா பூமின்னு நினச்சிடாதீங்க அந்த அந்த தீர்க்க தரிசனத்தில் அவருக்கு கொ கொடுக்கப்பட்டது அவள் எதுக்கு மேலே நிக்கிறா சொல்லுங்க ஆமாம் அப்போ சபை சந்திரமண்டலத்துக்கு போயிருமா அப்படி இல்லை இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அப்போ இந்த சந்திரன் அப்படி சொல்லும் போதும் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு சந்திரனை போல் உறுதி அப்படின்னு வசனத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த சபை ஆகிய ஸ்திரீ அல்லது நிற்கிறது வந்து கிரவுண்டு வந்து ஸ்ட்ராங் கிரௌண்டு என்ன விசுவாசத்தில் உறுதின்னு பைபிளில் படிக்கிறோம் சத்தியத்தில் உறுதின்னு படிக்கிறோம் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருங்கள் என்று பைபிளில் படிக்கிறோம் இது இந்த உறுதிகளுக்கு தான் சர்ச்சு நிற்குது ஏன்னா இந்த உலகத்துல அந்த அந்த கெட்ட ஆவிகளுடைய அந்த பிசாசுகளுடைய ஆளுகை ஒரு பக்கம் இருந்து கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்குது இது போயிடக்கூடாது ஆண்டவருடைய சபையை உறுதியுள்ளதாக நிறுத்தி இருக்கிறார் அடுத்து பாருங்க இவ தலையில ஒரு கிரீடம் இருக்கு தெரியுதா வெள்ளையா தலையில ஒரு கிரீடம் இருக்கு இந்த வசனம் சொல்லுது அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது எத்தனை நட்சத்திரங்கள் பனிரெண்டு அப்ப இது எதை குறிக்குது வெளிப்படுத்தல் ஒன்று கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருக்கு அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் அப்ப ஏழு சபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் அந்த சபையின் தூதர் அப்படின்னா சபையின் ஊழியக்காரர் சபையில் தூது கொடுக்கிறவர் ஏஞ்சல் அல்ல இவர் வந்து தேவன்ட ஊழியக்காரர் சபையின் தூதர் சோ அந்த சபையின் தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஊழியக்காரங்களை காட்டு அப்போ பனிரெண்டு பேர் நமக்கு தெரியும் அந்த சபைக்கு கிரீடம் வந்துட்டு ஊழியக்காரர்கள் நிறைய அர்த்தம் இருக்கு சும்மா உங்களுக்கு தேவையான சொல்றேன் உங்க ஊழியக்காரங்களை சபையின் கிரீடங்களாக நீங்கள் மதிக்க வேண்டும் ஊழியக்காரரை ஏனத்தானோன்னு நினைக்க கூடாது ஊழியக்காரர் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்தி அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கத்தர் தன்னுடைய வலதுகையில் ஏந்தி கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் என்று வெளிப்படுத்தல் ஒன்றில் சொல்லி இருக்கு அதை சபை தன்னுடைய கிரீடமாக என்ன செஞ்சிருக்குது கொண்டிருக்கிறது அப்போ ஊழியக்காரங்களை மதிக்கணும் மதித்து அவங்க சொல்ல கேட்டு நம்ம நடக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம் ஸோ இந்த அனுபவங்களை கொண்ட இந்த சபை சரியா இப்போ ரெண்டாம் வசனத்தில் அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அவள் பாருங்க வயிறு பெருசாக இருக்கு பாருங்க அப்போது அவளுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாள் கர்ப்பவதி மட்டும் இல்லை இப்போ டெலிவரிக்கு டைம் ஆயிடுச்சு பிரசவ வேதனை படுகிற ஸ்திரியாக அவள் நிற்கிறாள் இதுதான் இந்த கடைசி காலத்து சபை இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமையில் தலைமுறையில் இருக்கக்கூடிய சபை வந்து என்ன செய்கிறதுன்னா இந்த சபைக்குள்ளேருந்து இருந்து ஒரு குழந்தை உருவாயிட்டு இருக்கு அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் அதுக்கு இப்ப நேரம் வந்துடுச்சு நேரம் வந்து அவள் பிரசவ வேதனை பட்டுக்கொண்டே இருக்கிறாள் இது சபையினுடைய பிரசவ வேதனை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்று எனக்கு நினைவு அங்கே சொல்லியிருக்கு ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கு அதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம்னா சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே அதிகாரத்தில் கொஞ்ச கீழே வரும்போது ஒரு இருபத்தாறாம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கு அப்போ எத்தனை பேர் பிரசவ வேதனைப்பட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிடுங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரசவ வேதனைப்படுறது மாதிரி ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காராம் ஏன்னா இந்த இருக்கீ கரெக்டா பெற்றெடுக்கணும் அந்த அந்த இந்த வலிசற்பது அது பட்சிக்கிறதுக்கு விழுங்கிறதுக்கு நிக்குது அது கையில கொடுக்காம இந்த பிள்ளை சேமமா பெற்றெடுக்கப்படணும்னு ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து அவர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கார் நமக்காக ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் அந்த பிள்ளை புரியுதா அது சபையாகிய ஸ்திரீக்குள்ள ஒரு பிள்ளை உருவாதுன்னா ஒரு பிள்ளை உருவாதுன்னு இல்லை அந்த ஒரு பிள்ளையே நம்ம எல்லாம் சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் அதான் அந்த ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கு சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவளுடைய சிங்காசனத்தினிடத்துக்கும் எடுத்து கொள்ளப்பட்டது உங்களுக்கு சிலருக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்த டெலிவரின்னு சொல்றது என்னன்னா இயேசுவின் வருகை ஏசு ஆகாயத்தில் வருவா உடனே டக்குன்னு இந்த பிள்ளையை பத்துரும் ஒரு இமை பொழுதுல இந்த பிள்ளை பறந்துரும் இந்த பிள்ளைக்கு பேரு ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னா இங்க இருக்கிற ஆணம் பண்ணம் வச்சு சொல்லல இதெல்லாம் தரிசன மொழி ப்ராஃபிட்டிக் லாங்குவேஜ்னாலே அதுக்கு அர்த்தம் வேற ஆண் பிள்ளைன்னு ஏன் சொல்லி இருக்குன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள் புரியுதா வெளிப்படுத்தல நிறைய வசனத்துல நீங்க பாப்பீங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு பரதீசு அவனுக்கு ஜீவிருஷ்ணம் அவனுக்கு சிங்காசனம் இந்த நமக்கு எதிராக பிசாசு கூட்டங்கள் ஆளுகைகளை ஜெயமெடுத்து அந்த பிசாசு பயன்படுத்துகிற உலகத்தின் தந்திரங்கள் மாம்ச ஆலோசனைகள் பாவம் இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம ஜெயம் எடுத்தாதான் அதான் ஆண் பிள்ளைன்னு சொல்லியிருக்கு அல்லா அது உங்களுக்கும் உண்டு

நாமும் இயேசுவோடு கூட எருசலேமில் இருந்து இந்த பூமியில் ஆயிரம் ஆண்டுகள் அரசாட்சி செய்வோம் ஒரு பலமான அலுவலியா சொல்லுங்க தம்பி யாருக்காவது அரசியல் நோக்கம் இருக்கா எப்படியாவது பஞ்சாயத்து மம்பராட்டாவது மாறிடணும் அப்படி இருக்கா தங்கச்சி யாருக்காவது இருக்கா தப்பு கிடையாது தானியலை போல நீங்க எல்லாம் ஆட்சியில் வந்தா சபைக்கு நல்லதுதான் ஆனா இந்த அஞ்சு வருஷ ஆட்சியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அது ஆயிரம் வருஷ ஆட்சி அல்ல இல்லையா ரொம்ப அழகான பாக்கியங்களை கத்தர் வச்சிருக்கிறார் அதுக்கு மேல அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு நடக்கும் அதுக்கு பிறகு நம்மளை வந்து புதிய அரசலயம் என்கிற பொன்மயமான அழியாமை உள்ள மரணமே இல்லாத வியாதியே இல்லாத இரவே இல்லாத தூக்கமே தேவைப்படாத அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் குடியேற்றுவிக்க போகிறார் அல்ல இல்லையா அப்ப அங்க போன பிறகு நித்திய ஆளுகை நமக்கு ஆளுகை உண்டு வெளிப்படுத்தல் இருபத்தி படிக்கிறோம் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் இப்படி கர்த்தர் நமக்கு இந்த பிசாசுகளை ஜெயிக்கணும் இந்த பிசாசு கொண்டு வர்ற பாவத்தை உலகத்தினுடைய இழுப்புகளை மாம்ச ஆலோசனைகளை எல்லாம் ஜெயிக்கணும் இதெல்லாம் ஜெயித்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் ஒரு பெரிய ஆளுகை வச்சிருக்கிறார் ஸோ அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கி இந்த உலகத்தில் உள்ள எது ஆண்டவர் பிரியம் இல்லையோ வேண்டாம் வேண்டாம் எனக்கு இயேசு வேணும் இயேசுவோடு கூட நான் இருக்கணும் அந்த அனுபவத்தில் வரணும் சரி வசனத்துக்கு வருவோம் இப்படிப்பட்ட ஒரு ஆண் கூட்டம் ஆண் கூட்டத்தை தான் சேர்த்து கொள்ள இயேசு வருகிறார் அந்த ஆண் கூட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா மனவாட்டி சில வசனங்களில் மணவாட்டின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு ஒன்று தான் ஒரே கூட்டத்தை தான் சொல்லுகிறது இன்னொரு இடத்துல முதற் பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பல வார்த்தைகள்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசன மொழியிலே சொல்லுவார் அப்ப பாருங்கள் இந்த ஆண் பிள்ளை கூட்டத்தை பெற்றெடுப்பதற்கு தான் இவ என்ன பண்றா பிரெக்னெண்டாக இருந்து இப்போ கற்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறாள் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு ஒரு வாலிபர் முகாம் எதுக்கு நடக்குது ஒரு சண்டே சர்வீஸ் எல்லாம் கூட்டம் எதுக்கு நடக்கு ஒரு உபாச ஜபம் எதுக்கு நடக்கு ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு கன்வென்ஷன் எல்லாம் எதுக்கு நடக்குன்னா இந்த பிரசவ வேதனை தான் இந்த பிரசவ வேதனை தான் இந்த ஊழியங்கள் எல்லாம் புரியுதா இதெல்லாம் நடத்துறது ஆவியானவர் அவருக்கு ஒரே நோக்கம் இந்த பிள்ளைகளை எல்லாம் சேர்த்த அந்த ஆண் பிள்ளை கூட்டமாக மாற்றி இயேசுவின் வருகையில் எடுத்து கொள்ளணும் லூயா இதுக்கு தான் நான் ஒரு பக்கம் பிரசனம் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் இங்கே ஆவியானவர் இருந்து பெருமூச்சோடு அவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள அவர் ஊழியம் இப்போ நடந்துகிட்டே இருக்கும் அது எப்போ எந்த கூட்டம்னாலும் அப்படிதான் ஏன்னா அவருக்கு அதுதான் மிஷன் அந்த மிஷனை சீக்கிரம் நிறைவேற்றி இயேசு வந்தோன்னே இயேசு கையில் ஒப்பு கொடுக்கணும் அந்த ஆண் பிள்ளைய அதுக்கு தான் ஆவியானவர் போராடுறார் அதுக்கு மேலே நம்ம முதல்ல சொன்னேன் சர்வ பிரசவ வேதனைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு சொன்னால் இப்போ இந்த பூமியை ஆண்டவர் நல்லதாக மனுஷன் கையில் கொடுத்தார் என்ன பண்ணால் கண்ட இடமெல்லாம் போர்வெல் போட்டு குத்தி 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 இந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சது போல அடியில் இருக்க தண்ணியெல்லாம் என்ன செய்தாச்சு உறிஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இந்தியாவும் அமெரிக்காவும் தான் அதிகமாக நிலத்தடி தண்ணீரை போர் போட்டு உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துட்டானுங்க அப்படி இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் சீக்கிரம் உங்கள் சொந்த வீட்டில் போர் போடணுன்னாலே இன்னைக்கு கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கணுன்னு ஒரு சட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கீழே குத்தி குத்தி கிழிச்சிட்டோம்மா நிறைய அதே மாதிரி இந்த அமெரிக்கா தேசம் மற்ற தேசங்கள்லாம் சேர்ந்து ஓயாமல் ஃப்ளைட் விடுறான் ஓயாமல் ராக்கெட்ஸ் விடுறான் மிஷைல்களை கண்டமானி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஓசோன் லேயரை குத்தி குத்தி கிழிச்சாச்சு வானத்தையும் கிழிச்சு போட்டான் பூமியையும் கிழிச்சு போட்டான் வானம் அழுது ஆண்டவரே எங்களை விடுவியம் இனி எங்களால் தாங்க முடியாது பூமி அழுது ஆண்டவரே இந்த மனுஷன் கையிலேருந்து எங்களை என்ன செய்யும் விடுவியம் சமுத்திரத்தை விட்டு வச்சான்னா இதை தான் விட்டு வச்சான் எல்லாத்தையும் போட்டு ஒரே இது மலை எல்லாம் அட்டிச்சு உடச்சி கொண்டு கடலில் போட்டுக்கிட்டு இருக்கான் ஐயோ மொத்தத்தில் ஆண்டவர் படைச்ச எல்லாத்தையும் மனுஷன் கையினால் விசாசனம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் சொல்லு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் என்னையா இது டெவலப்மெண்ட் பத்து வருஷத்துக்கு வாழுறதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி பறவை எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கா இப்படிதான் நடக்கிறது ஏன்னா பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா உலகத்தை வனாந்தரமாக்குகிறவன் அவன் பேர் என்னது உலகத்தை அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே அப்போ இப்படி எல்லாம் தான் இந்த சிருஷ்டி சர்வ சிருஷ்டியும் எங்களுக்கு எப்போ விடுதலை வரும் இயேசுவே ஏன்னா அதுகளுக்கு தெரியும் வந்துட்டாருன்னா அப்புறம் எண்ணி ஏழு வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி கீழே மேலே நமக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் விருந்து அடுத்தது எண்ணி ஒரு ஆயிரம் வருஷம் இந்த பூமியில ஆண்டவர் இயேசுடைய அரசாட்சி அதுக்கப்புறம் நித்தியம் அப்போ அதுகளுக்கு ஆசா தான் இயேசு வந்துட்டாருன்னா அடுத்த செவன்த் இயர்ல பூமியை அற்புதமா ரீஜெனவேட் பண்ணிடுவார் தான் இந்த பூமியை ஆரோக்கியம் உள்ள பூமியாக்கி இது ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போறார் அதுக்கு தான் சர்வ சிருஷ்டி பிரசவ வேதனைப்படுது பரிசுத்தாவியானவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி ஆண் மக்களை கொண்டு ஆண் பிள்ளை கூட்டத்தை கொண்டு சேர்க்க அவர் பிரசோ வேதனை இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வசனம் தான் சொல்லுது ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட ஆவியின் முதற் பலன்கள்னா பரிசுத்தாவி பெற்றவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் ஏன்னா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவங்க தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என் அன்புக்குரிய தம்பி தங்கச்சி யாருக்கு அபிஷேகம் இதுவரை கிடைக்கலையோ நான் இப்போ செய்தி முடிச்சோன்னே கொஞ்ச நேரம் ஜபத்தை நடத்துவேன் ஆசையா கேட்டு இன்னைக்கே எனக்குள்ள வாங்க ஆவியானவரு எனக்கு அபிஷேகம் தாங்க இயேசுவே என்று கூப்பிடு ஆண்டவர் உன்னை அபிஷேகிப்பார் அல்லா அந்த ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்கள் தவிக்கணும் ஆண்டவர் வரணும் ஆண்டவர் வரணும் அந்த தேடுதல் நமக்குள்ள வரணும் ஏன்னா இது கடைசி காலம் நீ தேடினாலும் தேடட்டாலும் சீக்கிரம் வருவார் ஆனா நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு நமக்குள்ளே அந்த பிரசவ வேதனை ஒரு அல்லா சொல்லுங்க சரி எத்தனை பேருக்கு நான் இப்போ சொல்றது கொஞ்சம் நல்லா புரியுது பிடி கிடைக்குதுன்னு சொல்கிறேன் மாத்திரம் ஒரு அலுவலிய சத்தமாக சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சரி இப்போ இந்த ஸ்திரீயை திரும்பியும் போடுங்க படத்தை பாருங்க இப்போ இந்த மூன்று நான்கு வசனங்களில் இவ இப்போ பிள்ளைப்படுறதுக்காக இவ கஷ்டப்பட்டு நிற்கும் போது குறுக்க வந்து நிற்கிறான் பாருங்க நேராக எழுத்து நிற்கிறது தான் வலு சர்ப்பம் அது இந்த வலு சர்ப்பம் இப்படி தான் சாத்தான் இருப்பான் இது சாத்தானுக்கு ஃபோட்டோன்னு நினச்சிடாதீங்க இது அடையாளம் எல்லாமே ஞானார்த்தமானவைகள் அடையாளம் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் இப்படி ஒரு காட்சி காட்டுவது அப்போ யோவானு காட்டப்பட்ட இந்த காட்சியில மூணாவசனம் வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்ன எடுத்துடுறீங்க பாருங்க இந்த சாத்தா அந்த வலுசற்பம் இது வந்து இதுக்கு எத்தனை தலை படத்தில் அத்தனை தலை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் எத்தனை தலைன்னு படித்தோம் ஏழு தலை மனசில் வச்சுக்கோங்க ஏழு தலை இருக்குதான் ஏழு தலை ஏழு தலைகள் அப்புறம் ஏழு முடிகள் முடின்னா இந்த முடியல்ல கிரீடம் முடி சூடுவதுன்னு சொல்லுவாங்கல்ல கிரீடம் அப்போ ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு கிரீடம் இருக்குது ஏழு தலைகள் ஏழு கிரீடங்கள் இதுக்கு இடையில் பத்து கொம்புகள் இப்படி உள்ள ஒரு வலு சர்ப்பம் ரொம்ப சிவப்பானது ரொம்ப பெரியது இது சபைக்கு அந்த ஸ்திரீக்கு எதிராக நிற்கதாக காட்டப்பட்டது சரி இப்போ பாருங்க இதுக்கு வேலை நாலாம் வசனம் அதன் வால் அங்க ஒரு பெரிய நீள வால் இருக்கு அந்த வால்ல கொஞ்சம் நட்சத்திரங்கள் எல்லாம் சதரடிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா கீழே விழ தள்ளிக்கிட்டு இருக்கு அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விளத்தள்ளிட்டு பிள்ளை பெற்ற உடனே சாரி பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது அமேன் இப்போ சபைக்கு எதிராக இந்த பிசாஸ் அதுக்கு இனி கொஞ்ச காலம்னு தெரிஞ்சு போச்சு மகா ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்குது என்ன செய்யலாம் அதுக்கு இது என்னென்னா ஸ்திரீயை பட்சிக்க போகலை நல்லா கவனிச்சுக்கிடுங்க அது அவள் பெறப்போகிற ஆண் பிள்ளையை என்ன செய்யணும் பட்சிக்கணும் கொல்லணும் அழிக்கணும் அப்ப இந்த ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளை கிழ இழுத்து தள்ளணும் அதில் இந்த கடைசி காலத்தில் மூன்றில் ஒரு பங்கை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற அந்த தேவம் பிள்ளைகளில் மூணில் ஒரு பங்கை இழுத்து தள்ளுதான் இன்னைக்கு உண்மை அதோடைய வால் என்பது ஏசாய தீர்க்க தீர்க்கதர்சன புத்தகத்தில் சொல்லியிருக்கு இருக்கு பொய்போதகமே வால் போதகமே வானுன்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த இன்னைக்கு பாருங்க துருபதேசங்கள் யூடியூபில் மலிந்து கிடக்கு சோசியல் மீடியாஸில் ஏகப்பட்ட துருபதேசம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது கேட்கறதுக்கு நல்ல விசுவாசிகளாக இருக்கிறவங்க கூட அதை கேட்டு கேட்டு பைபிளை ஒழுங்காக படிக்காம ஒழுங்காக சபையோட பைபிள் ஸ்டடியில் வந்து அந்த வசனத்துடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிடாமல் ஏமாந்து நல்ல நல்ல விசுவாசிகள் சபையை விட்டு வெளியேறி அந்த துருபதேச குரூப்புகளில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க சில ஊழியக்காரங்க கூட அந்த மாதிரி சபையை விட்டு வெளியேறி ஸ்தாபனங்களை விட்டு வெளியேறி துருபதேச கும்பலில் சேர்றாங்க இதுதான் வானத்தில் அந்த நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவங்கள இவன் வாலு வச்சு வாலு வச்சு தலை சிலுவையில் அடிக்கப்பட்டு போயிட்டு இல்லையா அப்படிதானே ஆமா அப்போ அந்த வச்சு அவன் இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கான் இது கடைசி காலம் கடைசி காலத்திலும் கடைசி நேரம் அல்ல லூயா என்னைக்கோ எழுதி வச்ச அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு பாருங்க ஸோ இப்படிப்பட்டவன் இனி இவனுடைய அந்த தலை கிரீடம் கொம்பு இதுதான் உலக நாடுகளின் ராஜ்யங்களை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக காட்டுறது அதை பற்றி நான் லேசாக சொல்கிறேன் இந்த இவனுக்கு இந்த இந்த பிசாஸுக்கு ஏழு தலைகள் ஏழு முடிகள் அல்லது கிரீடங்கள் அப்புறம் என்ன சொல்லியிருக்கு ஏழு சாரி பத்து கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதை வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து ஆண்டவரே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஒன்பதாம் சாரி பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த ரெண்டு பக்கத்தையும் வச்சுக்கிடுங்க பன்னெண்டாம் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கோங்க விரல் நல்ல நுனியில் வச்சுக்கோங்க இந்த பதினேழ கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்பதாம் வசனம் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் ஏழு தலைகள்னா ஏழு மலைகள் அப்படிங்கிறார் பத்தாம் வசனத்தில் அவைகள் ஏழு ராஜாக்களாம் அந்த ஏழு தலைகள் வந்து ஏழு மலைகள் ஏழு கிரீடங்கள் அல்லது முடிகள் வந்து ஏழு ராஜாக்கள் அப்புறம் அதுக்கு சில விளக்கம் கொடுத்துருக்கு நான் அப்புறம் சொல்றேன் அப்புறம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இங்கே தான் அதுக்கு விளக்கம் இருக்குது இப்போது நான் ஷார்ட்டாக சொல்லுவேன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஒரு காரியம் என்ன இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஸ்திரீன்னு ஒரு வார்த்தையில் வந்தது அப்படி தானே அந்த ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகள் அப்படி சொல்லி அப்போ கொஞ்சம் பார்க்கணும் கவனிங்க முதல்ல நமக்கு ஒரு காட்சி காட்டப்பட்டது ஒரு ஸ்திரீ ஒரு வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீ சபை அவளுக்கு எதிராக நிற்கக்கூடியது கூடியது வலு சர்ப்பம் இப்போ இன்னொரு ஸ்திரீ இருக்கிறா அவளை ஒரு மிருகம் வந்து சுமந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது இப்போ அந்த மிருகத்தை முதல்ல பார்க்கலாம் ரெண்டாவது பிக்சர் போடுங்க அந்த மிருகம் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் ஒன் பத்து வசனங்களில் சொல்லி இருக்கிறது இதுதான் அந்த மிருகம் இந்த மிருகத்தை ஷார்ட்டா சொன்ன ஒன்றாம் வசனம் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அந்த கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன இப்போ இந்த மிருகம்தான் அந்திகிறிஸ்ட் முதல்ல பார்த்த மிருகம் வந்து வலுசர்ப்போம் ரெண்டாவது இந்த வெளிப்படுத்தல் பதிமூன்றில் முதல் பத்து வசனங்களை சொல்லியிருக்கிறது இதுதான் அந்தி கிறிஸ்து இப்படி இருப்பான்னு இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு தீர்க்க தரிசன பார்வை அப்போ இவனுக்கு ஏழு தலைகள் அந்த ஏழு தலைகளுக்கு விளக்கம் அங்கே சொல்லியிருக்கு ஏழு மலைகள் சரி அடுத்தது இவனுக்கு பத்து தலைகள் பத்து தலைகள்னா பத்து ராஜாக்கள் அது ஏற்கனவே சொல்லியாச்சு பத்து ராஜாக்கள்னு விளக்கம் இருக்கு இவனுக்கு பத்து முடிகள் அவ பாருங்க பத்து ராஜாக்களுடைய ஆளுகைகள் வலு ஏழு காட்டி இருந்து ஏழு முடிகள் இவனுக்கு எத்தனை முடிகள் பத்து முடிகள் இவன் கொஞ்ச காலம் தான் இருப்பான் வலு நீண்ட காலம் இருக்கிறான் அவன் விழுந்து போன தூதன் அவனுக்கு அக்னி கடலுக்கு தழுற வரைக்கும் இருப்பான் இவனுக்கு வந்து ஒரு ஏழு தான் மொத்தத்தில் இனிதான் அவன் எழும்ப போறான் ஏழு வருடங்கள் ஆனால் இவனுக்கு வந்து பத்து ராஜாக்களுடைய சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அப்படி சொல்லி இருக்கிறது சரியா இனி அடுத்தது இந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு மேலே இன்னொரு ஸ்திரீ இருக்கிறா அந்த படத்தையும் நம்ம பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா இவளை இவ இருக்கிற மிருகந்தான் ஏற்கனவே நம்ம ரெண்டாவது படத்தில் போட்டால் அதே மிருகந்தான் இப்போ வசனத்தை பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினேழு மூன்று ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் இது அதே அந்தி அந்திகிறிஸ்து தான் கிறிஸ்து மேலே இந்த ஸ்திரீ இருக்கிறா இவா யாருன்னு ஐந்தாம் வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் பதினேழு ஐந்து இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அப்போ இவ தான் பாபிலோன் வேசி அல்லது பாபிலோன் ஸ்திரீ இவ அந்த கிறிஸ்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கா இப்போ நல்ல கவனிங்க இந்த ஸ்திரீ வந்து தேவனுக்கு எதிர் கூட்டம் எதிரான கூட்டம் கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்லலாம் கிறிஸ்துவின் மனவாட்டி அதுதான் அந்த ஆண் பிள்ளை அந்த மனவாட்டி சபை நாமெல்லாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி எனயேசுவோடு வாழப்போறோம் ஆனா அந்த ஏழு ஆண்டுகளில் கிறிஸ்துவோடு கூட ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் அதுதான் இந்த பாபிலோனிய ஆவியை பெற்ற ஒரு கூட்டம் அதுக்கு தான் இவளை அடையாளமாக காட்டியிருக்கு பாபிலோன் வேசி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இவளுடைய ஆரம்பத்தை ஆதியாகமும் ஆகமும் அதிகாரத்தில் நம்ம படிப்போம் பாபேல் கோபுரம் இந்த பாபேல் கோபுரத்தில் முதல் முதலாவது நிம்ரோத் என்பவன் அவன் ஒரு அந்த அபிஷேகம் உள்ளவன் அவன் எழும்பி தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான் தேவன் பூமி எங்கும் போய் பூமியை நிரப்புங்கன்னு மக்களுக்கு சொல்றாரு அவன் சொல்றான் நாம சிதறி போகக்கூடாது ஒரே இடத்துல இருக்கணும் நான் தான் அவங்களுக்கு ராஜாவா இருக்கணும் வான வானம் தொடக்கூடிய ஒரு கட்டடத்தை கட்டுவோம் கட்டும் பொழுது கத்தர் வந்து உடைத்தார் பாஷைகளை தார்மாராக்கினார் அப்புறம் தான் இன்னைக்கு இத்தனை பாஷைகள் இருக்கு அப்ப இந்த மாதிரி அங்கு ஆரம்பிச்ச அந்த பாபேல் என்று சொன்னாலே தேவனுக்கு எதிரான கிரியை தேவனுக்கு எதிரான கிரியை இதுதான் வளர்ந்து வளர்ந்து பாபிலோன் ஒரு கட்டத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யமாக இருந்தது ஆனால் இன்னைக்கும் பாபிலோன் சாம்ராஜ்யம் இல்லை பாபிலோன் என்கிற இடம் அது அல்ல விஷயம் பாபிலோனின் ஆவி ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் அதுதான் இந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிறன்னா எதிர்த்தன்மை தேவன் எதை சொன்னாலும் எதுக்கிறது எதுக்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆனால் ஞானஸ்நானத்துக்கு எதிரானவர்கள் அபிஷேகத்துக்கு எதிரானவர்கள் வேறுபாட்டின் சத்தியத்துக்கு எதிரானவர்கள் இதாங்க அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அவன் மேலே சவாரி செய்கிற பாபிலோன் ஸ்திரீயின் ஆவி அப்ப நமக்குள்ள இது வந்துட கூடாது நம்ம உடனே நினைப்போம் இதெல்லாம் அந்த கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் இந்த கூட்டம் நினைப்போம் அப்படி கிடையாது கிறிஸ்துக்குள்ள அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்தவர்களிலும் ஒரு பெருங்கூட்டம் கிறிஸ்துவின் ஆவி நிறைந்த கூட்டம் பாபிலோனிய ஸ்திரீயின் ஆவி நிறைந்த ஒரு கூட்டம் அது ரொம்ப பயங்கரம் மனவாட்டி இன்னைக்கு தான் நம்ம கவனமா இருக்கணும் என் பிள்ளைகளே உரிமையோடும் உத்தரவாதத்தோடும் உங்களுக்கு சொல்றேன் கடைசி காலம் இனி ரொம்ப காலம் இல்லை அதனால இயேசுடைய சத்திய எங்களுக்கு அல்ல இல்லூயா மனம் திரும்பும் ஞானஸ்நானம் பெரு அபிஷேகம் பெரு வேறுபட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழு சபையில் உறுதியாக தரித்திருந்து சபையின் காரியங்களில் சந்தோஷமா ஈடுபட்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டுரு அவர் வருகையில் அவரோடு நிக்கணும் அல்லுயா இந்த பாபிலோன் ஸ்திரீக்க கூட்டத்திலே ஆயிரக்கூடாது அவள சுமக்கிற அந்தி கிறிஸ்துவடைய ஆவியும் நமக்கு என்ன செய்திட கூடாது வந்துடக்கூடாது இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க உன் உள்ளத்துல தேவனுக்கு எதிரான சிந்தனை எழும்பிக்கிட்டே இருக்கா தேவன் சொன்ன சத்தியங்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை உனக்குள்ள எழும்பிட்டே இருக்கா தேவனுடைய ஆராதனை பாடல் தேவனை மயமப்படுத்துறது தேவன்ட வசனம் கேட்கறது இதெல்லாம் பிடிக்காம ஒரு எதிர்த்தன்மை எழும்புதுன்னா நீ உடனே புரிந்து கொள்ளணும் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த பாபிலோன்ஸ் ஸ்திரியின் ஆவி கொஞ்சம் கிரிய செய்ய ஆரம்பிச்சிருச்சு அது உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தெய்வீக காரியத்தில் உனக்கு வெறுப்பை உண்டாக்குது ஆகவே இதையெல்லாம் நீ ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள் வருகிறார் அல்லை இன்னைக்கு இந்த வசனங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அல்லை ஸோ இங்கே நான் மூணு காரியத்தை காட்டினேன் இல்லையா மூணு பிக்சர் ஒன்று அந்த வலுசற்பம் அதுக்கு ஏழு தலைகள் ஏழு முடிகள் பத்து கொம்புகள் அடுத்து அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து அவனை பார்த்தா அவனுக்கு ஏழு தலைகள் பத்து கிரீடங்க பத்து கொம்புகள் பத்து கிரீடங்கள் சரியா அவனுக்கு இப்போ அவன் தான் அந்த பாபிலோன் ஸ்திரியையும் சுமந்து கொண்டிருக்கிறான் அப்போ இந்த ஏழு ஏழு பத்து பத்து என்று தான் நம்ம முதல்ல பார்த்துட்டோம் ஏழு என்பது ஏழு மலைகள் ஏழு மலைகளின் மேல் கட்டப்பட்ட நகரம் ரோமாபுரி நகரம் சிட்டி ஆஃப் ரோம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு இத்தாலியுடைய கேபிட்டலாக அது இருக்கிறது இந்த ரோமாபுரியை பைபிளிலே நம்ம படிக்கிறோம் பவுல் காலத்திலே ரோமாபுரியிலே சபை இருந்தது பவுல் ரோமாபுரியில் போய் ஊழியம் செய்தார் ரோமருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதினது ரோமாபுரியில் இருந்த சபைக்குதான் இந்த ரோமாபுரி வந்து கடைசி நாட்களில் கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களுக்கு ஒரு முக்கிய செயல்பாட்டு ஸ்தலமாக இருக்கும் அதனால தான் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் ஏழு தலைகள் வலுசர்ப்பமாகிய சாத்தானுக்கும் ஏழு தலைகள் அந்த தலைகள் ஏழு மலைகளாம் என்று இங்கே தெரிவான விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த ரோமாபுரி ஒரு சென்டர் ஆஃப் இது

சாரி பத்தாம் வசனம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இந்த வலு மேல் காட்டப்பட்ட அந்த ஏழு தலைகளும் ஏழு கொம்புகளும் அந்த கொம்புகள் வந்து ஏழு ராஜாக்கள் சாரி கொம்புகளில் கிரீடங்கள் முடி ஏழு முடிகள் இது என்னன்னா ஏழு சாம்ராஜ்யங்கள் செவன் எம்பர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஏழு சாம்ராஜ்யங்களை தான் ஆண்டவர் வந்து ஏழு முடிகள் அப்படின்னு காட்டினார் அது இங்கே விளக்கம் இருக்கு பாருங்க கீழே இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் இந்த வார்த்தையை நல்லா பாருங்க பேர் என்ன பண்ணிட்டாங்களாம் ஐந்து சாம்ராஜ்யங்கள் விழுந்து போயிட்டு அடுத்தது ஒருவன் இருக்கிறான் அதான் சிக்ஸ்து ஆறாவது இருக்கிறான் எப்ப இருக்கிறான் யோவான் இந்த வசனத்தை எழுதும் பொழுது அவன் இருக்கிறான் ரோம் அடுத்தது மற்றவன் இன்னும் வரவில்லை இப்ப ஏழாவது காரம் இன்னும் வரல ஆனால் நம்ம ஏழாவது காரனுடைய காலத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்பொழுது அவன் வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் மற்றவருடைய ஆட்சி காலங்களை விட இந்த ஏழாவது காரனுடைய ஆட்சி காலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவன் கொஞ்சம் நேரம் கூட தரித்திருப்பான் பதினொன்றாம் வசனம் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான் இப்போ தான் வந்தான் இந்த அந்திகிறிஸ்து மிருகம் அவன் இனிதான் வரப்போகிறான் அவன் ஏற்கனவே இருந்தான்னு வேற சொல்லியிருக்கு இருந்ததும் இப்போ இராமர் போனதும் இனி அந்த ஏழிலிருந்து ஏழிலிருந்தும் சார்ந்து எழும்பி வருவதுமாக இருக்கக்கூடிய ஒரு எட்டாவதானவன் இப்படி எட்டு சாம்ராஜ்யங்கள் இந்த ஏழை பற்றி நம்ம சொல்லும் பொழுது முதல் இது திரும்ப வருவோம் ஐந்து பேர் விழுந்தார்கள் இந்த ஐந்து பேர் யார் முதல்ல எகிப்து சாம்ராஜ்யம் ஈஜிப்த் எகிப்து அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்களை நானூற்றி முப்பது வருஷம் கொடுமைப்படுத்தின சாம்ராஜ்யம் ஏன்னா நிறைய சாம்ராஜ்யங்கள் இருக்கிறது ஆனால் இந்த வலு சர்ப்பத்துக்கு தலை அதில் கிரீடம்னு சொன்னால் வலு சர்ப்பத்தால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட சாம்ராஜ்யங்கள் அதுதான் இங்கே வந்து ஹைலைட் ஆகுது மற்றது நிறைய இருக்கும் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை ஹைலைட் ஆகிறது எது இந்த வலு சர்ப்பமாகி அந்த பழைய சாத்தான் எந்த சாம்ராஜ்யத்தை கையில் எடுத்தான் எடுத்து எனக்கு விரோதமாக செயல்படுத்தினான் என் பிள்ளைகளுக்கு எதிராக சபைக்கு எதிராக செயல்படுத்தினான் இதுதான் பழைய பாட்டு சபை புதிய ஏற்பாட்டு சபை நாம் தான் இப்போ எகிப்து என்கிறது அந்த முதல் முடி முதல் தலை அந்த தலையில் இருக்கிற முடி அது வந்து எகிப்து தேவ மக்களுக்கு விரோதமாக கிளியச்சு ரெண்டாவது அசீரியா நினைவகை தலைநகராய் கொண்ட அசீரியா அது வந்து இசைக்க ராஜா காலத்திலெல்லாம் நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம் இஸ்ரவேல் என்கிற பத்து கோத்திரங்களை மொத்தமாக சிதறடிச்சு தள்ளுனது அவன் தான் அசீரியன் மூன்றாவது சாம்ராஜ்யம் பாபிலோன் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சார் தலைமையில் உள்ளது அவனும் தெய்வ மக்களுக்கு ரொம்ப தீமை செய்தான் எருசலேம் தேவாலயத்தை இடித்தான் அங்கே இருந்த யூத வாலிபர்களை எல்லாம் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனான் அங்கு அதுதான் தானியல் சாத்ரா கேஷகாபித் நே போன்றவர்கள் இந்த சாம்ராஜ்யம் அது மூன்றாவது நான்காவது மேதிய பரிசிய சாம்ராஜ்யம் மேதிய பரிசிய சாம்ராஜ்யம் மேதியர்கள் பரிசியர்கள் ரெண்டு பேரும் கூட்டணியாக அடுத்தடுத்து ஆட்சி செய்தார்கள் அப்போ தானியல் இருந்தார் அப்போது இந்த தானியலுக்கு பிறந்த எஸ்தர் முரதேகாய் எல்லாம் வந்தது அது பரிசிய சாம்ராஜ்யத்தின் காலங்களில் ஸோ இவர்களும் தெய்வ மக்களுக்கு தீமை செய்தவர்கள் மேதிய பரிசிய சாம்ராஜ்யங்கள் அதற்கு அடுத்தபடி ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது கிரேக்க சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் சொல்றது அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் த கிரேட் என்று சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்களே மகா அலெக்சாண்டருடைய ஆட்சி அது பைபிளில் இல்லை பழைய பழையற்பாட்டுக்கும் இடப்பட்ட காலம் அவனுடைய ஆட்சி காலம் கிரேக்க சாம்ராஜ்யம் ஸோ இந்த ஐந்து சாம்ராஜ்யங்களை பற்றி யோவான் எழுதுகிறாரு அந்த அந்த மேலே கண்ட அந்த ஏழு கொம்புகள் அல்லது சாரி ஏழு தலைகள் ஏழு கிரீடங்கள் அதில் அஞ்சு விழுந்து போச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் சொல்றாரு ஆராதாமன் இப்பொழுது இருக்கிறான் அப்படி சொல்றார் அவர் காலத்தில் இருந்தது அது ரோமர் ஆட்சி ரோமர்கள் அந்த ரோமர்கள் ஆட்சி காலத்தில் தான் இயேசு உலகத்தில் வந்தார் இயேசு சிலுவையில் மறித்தார் பவுலின் ஊழியம் பேதருவின் ஊழியம் எல்லாம் நடந்தது ரோமர்களுடைய ஆட்சி காலம் யோவானும் ஊழியம் செய்கிறார் யோவானை நாடு கடத்தி பத்மு தீவில் வச்சது ரோமர்கள் அங்கே இருந்தால் அவர் இந்த வெளிப்படுத்தல எழுதுகிறார் அப்போ அவர் சொல்கிறாரு இப்பொழுது அந்த ஆறாதவன் இருக்கிறான் அதுக்கு பிறகு இனி ஒருத்தன் வரப்போகிறான்னு சொன்னார் ஏழாதவன் இந்த ஏழாதவனை வந்து என்னன்னு சொன்னால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி சாம்ராஜ்யங்கள் கோலிஷன் எம்பர்ஸ் இந்த ரோமர்கள் விழுந்து போன பிறகு ஒத்த நாடு அல்லது ஒத்த அரசாங்கம் எழும்பி வந்து உலகத்தை ஆட்டி படைக்கல ஆங்கிலேயர்கள் ஓரளவுக்கு பிடிச்சாங்க பிடிச்ச ஆளுகை செய்தாங்க இந்தியாவெல்லாம் அவங்க தான் ஆளுகை செய்தாங்க அப்புறம் ஒன்று விட்டு கொடுத்தாங்க அல்லது சுதந்திரம் பெற்றுக்கொண்டோம் இப்போ இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி பாருங்க யூகே யுனைடட் கிங்டம் ஸ்காட்லாந்து அயர்லாண்டு வேல்ஸ் நாடு இங்கிலாந்து நாடு எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி யூகே அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அது வந்து நிறைய உலக நாடுகளை தனக்குள் பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி எழுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் பதிவு செய்து அது ஒரு கூட்டமைப்பாக இருக்கு அதில் அமெரிக்கா ரஷ்யா போன்றவர்களெல்லாம் அந்த வீட்டோ பவர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு உலகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு இதற்கு அடுத்தபடி இப்போ என்று ஒன்று எழும்பி வந்து கொண்டிருக்கிறது யூரோப்பியன் யூனியன் அந்த யூரோப்பியன் யூனியனில் ஒரு இருபத்தெட்டு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அவன் சேர்ந்திருக்காங்க அவங்க தான் இனிப்போ ஸ்ட்ராங்காக எழும்பி வர்றாங்கன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் இந்த கூட்டணி சாம்ராஜ்யங்கள் இந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் இன்னொன்று எழும்ப போதான்னு நமக்கு தெரியாது இப்போ எழும்பி இருக்கிறத நம்ம சொல்கிறோம் நம்மெல்லாம் இந்த ஏழாவது ஆட்சி காலத்தில் நம்ம இருக்கிறோம் சரியா இந்த ஏழாம் ஆட்சி காலத்தில் தான் எட்டாவதானவன் என்ன செய்ய போகிறான் நான் எழும்ப போகிறான் அப்ப அந்த எட்டாவது ஆனவன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் அவன் வந்து ஏற்கனவே இருந்தவன் எழும்புவான் அதான் ரோமாபுரி ஏற்கனவே ரோமாபுரி இப்ப விழுந்து இருந்தது ஆனா இப்பொழுது இல்லை அது அந்த உலகளாவிய ஆட்சியில் அது இல்லை இப்போ அப்ப அது திரும்ப அங்கிருந்துதான் ஒரு அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போறான் எழும்ப போறான் ஆனா அவன் அவ்வேளிலிருந்து எழும்புவான் ஏழில் இருந்து எழும்புவான்னு சொன்னா அந்த எகிப்து அசீரியா பாபிலோர் மேதிய பெர்சியா கிரேக்கு எகிப்து இது ரோமா புரி போன்ற அத்தனை உடைய ஒரு வல்லமையும் அவன்கிட்ட இருக்கும் அதான் ஏழிலிருந்து எழும்புவான் ஏழு பேருடைய தன்மையும் அவனுக்குள்ளே இருக்கும் இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கிறது நீங்கள்லாம் பைபிளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி வெளிப்பாடுகள் தருவார் கடைசி காலத்தில் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அல்லையிலூயா சரி அப்போது இப்படி அந்தி கிறிஸ்து எழும்புவான்னு சொல்லியிருக்கு இதை இன்னும் விவரமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் ஷார்ட்டா சொல்கிறேன் இதே காரியங்களை ஆண்டவர் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனமாக காட்டினார் அது தானியலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துலேருந்து கீழே இருக்கு அவனுக்கும் ஒரு பெரிய சிலை தரிசனம் அந்த சிலையில் தலை மார்பு பகுதி இடுப்பு பகுதி காலு அப்புறம் அந்த விரல்கள் பாதங்கள் விரல்கள் என்று காட்டி அதில் ஆண்டவர் இதை விளக்கி சொன்னார் அதை நான் உங்களுக்கு புரியும்படி ஷார்ட்டாக சொல்கிறேன் முதல் ரெண்டு சாம்ராஜ்யங்கள் அங்கே காட்டலை மூணாவதுலேருந்து காட்டினார் ஏன்னா அவனுக்கு இல்லையா அவனுக்கு காட்டுறார் நேபுகார் நேச்சார் அவங்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் அந்த தலை நீர்தான் பாபிலோனிய ஆட்சி என்று சொல்லுகிறார் பொன்னான தலை அந்த முப்பத்தி வசனம் தானியல் ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து கீழே வரிசையாக இருக்குது அடுத்தது அந்த மார்பும் புயங்களும் வெள்ளி அது வந்து மேதிய ஆட்சி அடுத்ததாக அதனுடைய வயரும் தொடையும் வெண்கலம் அது கிரேக்க ஆட்சி அடுத்ததாக அதனுடைய கால்கள் இரும்பு அது ரோமாட்சி இரும்பு ஆட்சி ரோமாட்சி அடுத்தது அதனுடைய பாதங்களும் விரல்களும் பாதி இரும்பு பாதி களிமண்ணாக இருந்தது அதுதான் இப்போ உள்ள கூட்டணி ஆட்சிகள் பாதி இரும்பு பாதி களிமண் ஏன்னா அந்த ஒவ்வொரு நாடும் ஒன்றுக்கு ஒன்று சரியான ஐக்கியம் கிடையாது ஆனால் ஏதோ காரியத்துக்கு ஐக்கியப்பட்டு நிற்பாங்க அப்படிப்பட்ட இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேர முடியுமா அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சிகளின் காலம் இப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது அங்கே தானியல் ரெண்டாம் அதிகாரத்தில் இன்னொரு விசேஷமான காரியம் கூட சேர்த்து சொல்லியிருக்கு அந்த கடைசி ஆட்சி கூட்டணி ஆட்சியின் காலத்தில் கிறிஸ்து எழும்புவான் என்பதை வெளிப்படுத்தல படிக்கிறோம் அது முடிஞ்ச பிறகு தானியல் இரண்டு நாற்பத்தி நாலு சொல்லுகிறது கைகளால் பெயர்க்கப்படாமல் ஒரு கல் ஒன்று புரண்டோடி வரும் அது இந்த சிலையை முற்றிலுமாய் உடைத்து சுக்குநூறாக்கி போடும் அந்த கைகளால் பெயர்க்கப்படாமல் உருண்டு வருகிற கல்லுதான் அப்ப அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி வந்து ஒரு கல் போல உருண்டு வந்து அவர் மேலிருந்து இறங்கி வந்து இந்த எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவை கட்டிட்டு அவர் ஆயிரம் வருடங்கள் பூமியில் அரசாட்சி செய்வார் அது நேச்சாருக்கு காட்டப்பட்டது இருந்து ஆரம்பிக்கிற இந்த கிரியைகள் பார் கடைசியிலே நான் வருவேன் நான் ஒரு கல்லை போல உருண்டு வந்து இந்த உலகம் முழுச நிரப்புகிற பர்வதம் மாதிரி எழும்புவேன் அல்ல லூயா இப்படி அவனுக்கு சொல்லப்பட்டது இன்னும் ஒரு காரியம் கூட படிக்கிறவர்களுக்காக ஏன்னா எனக்கு ஒரு நாள் தான் இதெல்லாம் பேச இது ஏவுதல் வருகிறது அதனால் நம்ம இதை சேர்த்து சொல்லிடுவோம் இப்போ இந்த ஆட்சிகளை பற்றி தானியலுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார் அது தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் இருக்கிறது நான்கு மிருகங்களை காட்டுறார் அந்த ஏழாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் சிங்கம் அது பாபிலோன் சாம்ராஜ்யம் சிங்கம் அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பாருங்க பொன்னான தலைன்னு சொல்லி இருக்கு இப்ப சிங்கம்னு சொல்றார் அடுத்தது மேதிய பரிசிய சாம்ராஜ்யத்தை கரடி என்று சொல்லுகிறார் ஐந்தாம் வசம் தானிய ஏழு ஐந்து கரடி மேதிய பரிசிய சாம்ராஜ்யம் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நான்காம் வசனத்தில் சிங்கம் ஆகிய பாபிலோன் ஐந்தாம் வசனத்தில் கரடி ஆகிய இது மேதிய தமிழில் அடுத்தது ஒட்டக சிவிங்கின்னு நினைக்க கூடாது ஆங்கிலத்தில் லெப்பர்ட் சிறுத்தை அதுதான் அந்த கிரேக்க ஆட்சியாக காணப்படுகிறது ஸ்தோத்ரா அப்புறம் நான்காவது நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லி இருக்குன்னா ஒரு மிருகத்தை காட்டுறாரு ஏழாம் வசனம் தானியல் ஏழு ஏழு அதில் வேற்று உருவம் கொண்டதும் பத்து கொம்புகளை கொண்டதுமான மிருகம்னு சொல்றார் அது ரோமாபுரி இப்படி மிருகங்களை வைத்து தானியலுக்கு சொல்லி கொடுக்கிறார் அதோடு கூட இன்னொரு எக்ஸ்டென்ஷனாக அங்கே இன்னொன்ற ஆண்டவர் சொல்லுகிறாரு அதுதான் நான் இடையில சொல்லிட்டேன் தானியல் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களில் ரெண்டு கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடான்னு சொல்றாரு அது மேதிய சாம்ராஜ்யம் அடுத்தது அதுக்கு மேல இன்னொன்று எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரைக்கும் ஒரே கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா அது வந்து கிரேக்க ஆட்சி ஸோ இதெல்லாம் ஆண்டவர் ஏன் இந்த பைபிளில் இவ்வளோ தூரம் எழுதி எழுதி வச்சு தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறாருன்னா நாம் படிக்கணும் நாம் புரியணும் இயேசு கிறிஸ்துவின் மேல் நல்ல விசுவாசம் வைக்கணும் கர்த்தருக்காக ஊக்கமாக பிள்ளைகளாய் காணப்படணும் அல்லேலூயா தான் ஆண்டவர் இவைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் சரி இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல சொல்ல விரும்புறேன் ஒவ்வொரு இந்த சாம்ராஜ்யம் வலுசற்பத்துக்கு மேல இருக்கிற சாம்ராஜ்யங்கள் அடுத்தது அந்த இவனுக்கு மிருகமாகிய பத்து தலைகள் பத்து கிரீடங்கள் பத்து ஏழு தலைகள் பத்து கொம்புகள் பத்து கிரீடங்கள்னு சொல்லி இருந்தது அந்த மிருகத்துக்கு அப்ப அவனுக்கு மட்டும் ஏன் பத்து கிரீடம் ஏன் ஒவ்வொரு கொம்புக்கு ஒரு கிரீடம் அதுக்கும் அங்கே விளக்கம் இருக்கு டைம் இல்லாதனால விட்டுடுறேன் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம முதல்ல படித்தோம்ல அது தொடர்ந்து படிக்கும் பொழுது இனி கடைசியில் அந்திகிரிசுடைய காலத்தில் ஒரு பத்து ராஜாக்கள் அவனுக்கு ஸ்ட்ராங்காக கூட நிற்பாங்க அந்த ஏழு வருட ஆட்சி அதைத்தான் அவனுக்கு ஸ்பெஷலாக பத்து கொம்புகள் ஒவ்வொரு கொம்புக்கு ஒரு கிரீடம் சொல்லியிருக்கு வலுசர்பத்துக்கு சாம்ராஜ்யங்களை பட்டியலிட்டார் அது ஒவ்வொரு தலைக்கு ஒரு கிரீடம் என்று சொன்னார் இதுதான் அதனுடைய வித்தியாசம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது எகுத்து பயங்கரமாக தெய்வ மக்களுக்கு எதிராக நின்றுது அப்போ எகுத்தில் வலுசற்பத்தின் ஆட்சி நம்ம முதல்ல படித்த அந்த ஆள் ஆட்சியை கொஞ்சம் இங்கே கம்பேர் பண்ணுங்க பிசாசனுடைய ஆட்சி தலைவிரித்து ஆடுது அதே நேரத்தில் தேவனுடைய நேரடி ஆளுகையும் இருக்கிறது அவருடைய ஆளுகை ஒருபோதும் மாறாது அல்ல எந்த கொடுங்கோலன் ஆட்சி செய்தாலும் அவன் மேலே ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருக்குது அதனால தான் எகிப்தின் பார்வனை ஒரு மேப்பனாகிய மோசையை கொண்டு நிறுத்தி அவர் அவனை மடிய பண்ணினார் அல்லது மடங்க பண்ணினார் அல்லே லூயா இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த சாம்ராஜ்யம் எவ்வளவு வல்லமை பெற்று வரட்டும் வலு சர்ப்பத்தினுடைய அபிஷேகம் அதிகாரம் பெற்று வரட்டும் ஆனா அந்த தேவனுடைய அதிகாரம் வெளிப்படும்போது போது பாருங்க ஒற்ற மனுஷனாக ஒரு மேப்பன் ஒற்ற மனுஷனான நம்ம கையில் ஆயுதம் கிடையாது பார்வன் எப்படிப்பட்டவன் எகிப்து எப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் வெறும் கோலு தான் உண்டு மேப்பனுடைய கோல் அதை வச்சு அந்த பார்வனை மடங்க பண்ணிட்டான் இதுதான் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் தேவ மக்களை கொண்டு செய்யக்கூடிய கிரியை அமையன் இனி மேதிய சாம்ராஜ்யத்தில் பார்த்தோம்னா இரண்டாவது அசீரியா இல்லையா ராஜாவுடைய சரித்திரம் பைபிளில் இருக்கு அசீரிய சனகரி தலைமையில் ஒரு பெரிய படையை கொண்டு விட்டு எரிசலே முற்றுக போட்டார் போய் ஜோம் பண்ணார் ஆண்டோட்ட உபவாசித்து ஜோம் பண்ணார் இவன் ஓட ஓட ஆண்டு ஒரு விரட்டினார் அல்ல லூயா ஒரு தூதனை அனுப்பி அந்த சனகரியமை அது அந்த சனகரீமுடைய சேனைகளை ஒரு லட்சத்தி அறுபத்தி பேரை ஒரே நாள் கொண்டு போட்டார் அப்ப இதெல்லாம் நம்ம இந்த கோணத்தில் படித்தோம்னா ஒரு பக்கம் வலுசற்பத்தின் ஆவி அசீரியனை எழுப்பி எகிப்து எருசலேமுக்கு எதிராக கொண்டு நிறுத்தி இருக்கு ஆனா இசைக்கியா என்கிற ராஜா தேவ ஜெபம் ஜபம் பண்ணான் தான் உடனே பாருங்க தேவன் இறங்கி யுத்தம் பண்ணார் ஒரு தூதன் அனுப்பினார் அந்த தூதர்களுடைய ஆளுகை வெளிப்படுது ஒரே அடியில் ஒரே ராத்திரி ஒரு லட்சத்தி அறுபத்தி போர் வீரர்கள் காலி இதான் கர்த்தர் செய்யக்கூடிய யுத்தம் இப்படி தேவன் அன்றிலிருந்தே இருந்தே கிரிய செய்கிறார் அப்போ அதே வரிசையில் பார்த்தோன்னா பாபிலோன் பாபிலோன் தானியல் அவன் சொல்லிட்டான் நான் ராஜபோஜனம் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு கண்டதையும் சாப்பிட மாட்டேன் சொன்னான் அவன் நின்னான் ஜெயித்தான் அதே மாதிரி சாத்திரக் மேஷ காப்பீத் நேகோ இந்த சிலைக்கு முன்னால் நான் விழ மாட்டேன் வணங்க மாட்டேன் அவன் நின்னா அவன் ஜெயித்தான் அவனுக்காக பரலோக ஆளுகை வெளிப்பட்டது அல்லையா அந்த அக்கினி சூளைக்குள் இயேசுவே வந்து உலாவினார் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போம் நல்ல கைத்தட்டு கொடுப்போம் அக்கினி சூளையை ஏழு மடங்கு சூடாக்கி வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு போனான் வெக்கப்பட்டு போனான் நேபுகாத் நேச்சா இல்லையா அது அந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் வலு சர்ப்பம் அவ்வளவுதான் அவனுக்கு மேல நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் இப்படியே நான் சொல்லிட்டே போலாம் அப்புறம் மேதிய பரிசு இதுல வரும்போது தானியேல் நான் ஜபம் பண்ணத்தான் செய்வேன்ட்டான் மூணு தடவை ஜெபம் பண்ணுவேன் ஜன்னல திறந்து போட்டு தான் ஜோம் பண்ணுவேன் சிங்க கபில தூக்கி போட்டானுங்க ஆண்டவர் தூதனை அனுப்பி அதான் தூதர்களுடைய வேலை தேவ ஆளுகை அடைச்சிட்டார் வாயை கட்டிட்டார் காப்பாற்றினார் என்ன அழகு இதெல்லாம் பைபிளில் நமக்கு அழகா எழுதி தந்தது

ஆண்டவர் நேரடி ஆளுகையை வெளிப்படுத்தி சில கிரியைகளை செய்ய விரும்புகிறார் அல்லா இந்த கடைசி காலத்தில் நீங்கள் இன்னைக்கு சாதாரணமானவர்களாய் காணப்படலாம் ஆனால் உங்களில் சிலரை கத்தர் மேன்மையான ஒரு காரியத்துக்காய் தெரிந்து கொண்டிருப்பார் அல்ல நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா திடீரென்று ஆண்டவர் எழுப்புவார் அல்ல இந்த தானியல் போன்ற அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மக்கபியர்கள் என்று ஒரு கூட்டம் எழும்பினாங்க இஸ்ரோவேலில் அவங்க ஒரு சின்ன கூட்டமாக எழும்பி இந்த பெரிய கிரேக்க இராணுவத்தை எழுத்தாங்க எழுத்து அவங்க இது பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி காரியங்கள் நடந்ததையும் சரித்திரத்தில் பார்க்கிறோம் அடுத்த ரோமாபுரி ஆட்சி ரோமர் ஆட்சியில் இயேசு நேரடியாக வந்தார் இயேசு நேரடியாக வந்தார் அவர் அவர்களுடைய சிலுவைக்கு பயப்படலை சிலுவை சுமந்தார் சிலுவை சகித்தார் சிலுவையில் ஏறி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அல்ல லூயா இயேசு அடுத்து பேதுரு பேதுரு பிடிச்சி ஏரோது ராஜா ஜெயிலில் போடுவான் அவன் வீட்டில் வந்திருப்பான் இப்படிப்பட்ட ஆண்டவர் செய்தார் பவுல் பவுலை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் ரோமர் ஆட்சியிலே கர்த்தர் அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தின் காலத்தில் கர்த்தருடைய நேரடி ஆளுகையும் பூமியிலே வெளிப்பட்டது அது தேவ பிள்ளைகளாகிய நம்மை போன்ற விசுவாசிகளை கொண்டும் ஊழியக்காரலை கொண்டும் வெளிப்பட்டிருக்கிறது ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மய்மை சொல்த்துவோம் அதே போல இந்த நாட்களில் இந்த கூட்டணி ஆட்சி காலத்தில் ஆண் பிள்ளை வழிபட போகுது நம்ம முதல்ல பார்த்தோம்ல ஆண் பிள்ளை இந்த கூட்டணி ஆட்சிகள் இப்போ அப்படி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இயேசு வருவார் ஆண் பிள்ளை அல்லது மனவாட்டி எடுத்து கொள்ளப்படும் அது நடந்த உடனே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வான் அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு இந்த பிசாசை வானத்தில் நிற்கிதுன்னு சொன்ன எல்லா பிசாசு கூட்டம் இயேசு வரும் பொழுது அவருக்கு முன்பாக மிகாவேல் வருவான் பிரதான தூதன் அவனோடு தூதர்கள் வருவார்கள் அவங்க அந்த பிசாசுகளோடு யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் பன்னிரெண்டில் இருக்குது யுத்தம் பண்ணி அவங்கள பூமியில் விள தள்ளுவார் வானத்திலேருந்து பூமிக்கு தள்ளுவார் பூமிக்கு வந்து தள்ளப்பட்ட உடனே அப்போ சபை எடுத்துக்கொள்ள ஜெயங்கொண்ட பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டோம் இங்கே பரிசுத்தாவையும் அவர் மேலே வந்துடுவார் இங்கே பிசாசு வலுசற்பம் வந்து உடனே போய் ஒரு ஆட்சியாளரை அபிஷேகம் பண்ணுவோம் அதுதான் அந்திகிருஷ்ட் அவன் அது வரைக்கும் ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம் ஒரு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் இவனுக்கு அபிஷேகம் வலுசற்பும் அவனை கையில் தான் அவனுக்கு பவர் வரும் அவனுக்கு அந்த ஆட்சிகள் எல்லாம் கிடைக்கும் உலகத்தை முழுவதும் அவன் ஆட்சி செய்ய போகிறான் அப்போ அதுக்காக அந்த அந்த கிருஷ்ணின் ஆட்சிக்கு தான் இப்போ எல்லாம் ரெடி ஒரு ஒருவேளை இப்பொழுது தொடங்கி இருக்கிற யுத்தம் கூட பெரிய ஒரு யுத்தமாக எழும்போன்னு சொன்னால் உலக எல்லாம் பதட்டம் அடையும் அந்த பதட்டம் அடைஞ்சு நிற்கிற என்பது தான் இயேசு வருவார் நம்மை சேர்த்துக்கொள்வார் நம்மை சேர்த்துக்கொள்கிற உடனே பாருங்கள் இந்த உலகம் ரொம்ப பதட்டத்துக்குள்ளே இருக்கும் அப்போ தான் இந்த கிறிஸ்து எழும்பி சமாதானம் கூறுகிறவனாக எல்லா நாடுகளை ஒன்று ஒன்றிணைத்து அவன் ஆட்சியை ஸ்தாபிப்பான் சமாதான தூதனாகத்தான் எழும்புவான் பிறகு கொடுங்கோலனாக பயங்கரமான உபத்திரவங்களை அவன் செய்வான் அந்த ஏழு ஆண்டுகள் கைவிடப்பட்டவர்கள் இந்த ஆண்பிள்ளை கூட்டத்தில் மனவாட்டி கூட்டத்தில் இல்லாமல் யார் கைவிடப்பட்டார்களோ அவர்களை ரொம்ப ரொம்ப உபத்திரவப்படுத்துவோம் யூதர்களை உபத்திரவுப்படுத்துவான் முதல் மூன்றரை வருஷம் யூதர்களோடு கூட்டணி வைப்பான் அடுத்த மூன்றரை வருஷம் யூதர்களுக்கு பயங்கரமான எதிராளியாய் மாறுவான் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் இயேசுவோடு நாம் கீழே இறங்கி வருவோம் ஆயிரம் வருஷ அரசாட்சி நடக்கும் ஸோ இப்படிப்பட்ட அருமையான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நான் இங்கே அடுத்த ஃபீல்டுகளுக்குள்ளே போக முடியல ஒன்லி பொலிட்டிக்கல் ஃபீல்டை கொஞ்சம் விவரமாக பேசணும் இதே மாதிரி சோசியல் ஃபீல்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக களம் இன்னைக்கு வர வர ரொம்ப சீர்கட்டு போயிடுச்சு எல்லாமே சீர்கேடு அதுலேயும் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப கெட்டு போய் கிடக்கிறது நான் சொன்னனே தானே தன்னுடைய பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜெண்டர் செலெக்ஷன் இன்றைக்கு அரசாங்கங்கள் திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கத்தோடைய சிருஷ்டிப்பை அவமதிக்கிற ஒரு செயல் இப்படி செய்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஓரின சேர்க்கையாளர்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் கர்த்தருக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடியது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் மிருகங்களோடு எல்லாம் கெட்ட உறவுகள் தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் வைக்கிற அருவருப்பான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடக்குது காலேஜஸில் ஸ்கூல்ஸுக்குள்ள இது நடக்குது அதனால நம்ம பிள்ளைகள் யாரும் இந்த மாதிரி காரியத்து பக்கத்தில் கூட போயிடக்கூடாது அல்லூயா இதெல்லாம் கர்த்தருக்கு நாசியில் கோபத்தை ஏற்றக்கூடிய கடுமையான பாவங்கள் இந்த பாவம் பெருகின பொழுதுதான் தான் நோவா காலத்தில் பூமி அழித்தார் இந்த பாவம் பெருகனால தான் அக்கினியை அனுப்பி அவர் அழித்தார் இன்றைக்கு கடைசி காலத்துல திரும்பவும் ஒரு சோதோமை போல இந்த உலகம் பயங்கரமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது அதனால ஆணோடு பெண் பழகும் போது பெண்ணோடு ஆண் பழகும் போது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் பழகும் பொழுதும் நீங்க கவனமா இருக்கணும் தேவையில்லாத ஒரு க்ளோஸ்னஸுக்குள்ள போகவே கூடாது லூயா உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் பார்த்து பாதுகாத்துக் கொள்ளணும் சொல்லி கத்துடைய வசனம் சொல்லுது சோசியல் மீடியாஸ் இன்னைக்கு திறந்த வாசலை தந்து கொண்டு இருக்கிறது அதனால ரொம்ப சோசியலைசிங் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இவைகளில் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதமானம் பாவத்துக்கு நேராக இழுக்கப்பட்டு போய் கொண்டே இருக்கிறது ஆகவே நான் அன்பாக ஆலோசனை சொல்லுவேன் நீ பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆகிறது வரைக்கும் உனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் தேவை இல்லை அதை விட்டுரு நீ பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆகு பெற்றோர்கள்கிட்ட நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன் பிள்ளைகள அதனால கோவப்படக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வச்சு காலத்துக்கு முன்னே கெட்டழிந்து கடைசியிலே அந்த அக்கினி கடல் என்கிற பயங்கரமான நித்தி ஆர்கினைஸ் தலத்துக்குள் நீ போவதை பார்க்கிலும் இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒனுங்கா உன் படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணு உன் வாழ்க்கையை கட்டியெழுப்பு தெய்வீகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணு உன் சண்டை ஸ்கூல் உண்டு விபிஎஸ் உண்டு யூத் மீட்டிங்ஸ் இதில் நீ சந்தோஷமாக இரு வாழ்க்கையை நீ கட்டி கட்டியெழுப்புனேன்னு சொன்னா இந்த வலுசற்பத்தின் ஆவிகளையும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளையும் எதிர்க்க கூடிய பரிசுத்தாவியின் வல்லமை உனக்குள் இருக்கிறது மோசையை போல ஒரு போல ஒரு இசைக்கா ராஜாவை போல எஸ்தரை போல முரதேகாயை போல கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும் யோசைப்பு வெறும் ஆடு மேய்க்கிறவன் ஆடு ஆடுமைக்க தெரியுமோ கூட எனக்கு சந்தேகம் செல்ல புள்ளாவே ஆனா அவனை கொண்டு எகிப்திலே பார்வனுடைய வலதுகையாய் உட்கார வைத்தார் அல்லை தானியல் சாதாரண ஒரு வாலிபன் சிறைபிடிக்கப்பட்டு கைதியாய் போனவன் அவனை கொண்டு சாம்ராஜ்யங்களுக்கு ஆலோசகராக ஜனா இது ஒரு கவர்னர் ஜெனரலாக அவனை உட்கார வைத்தார் அல்லை லூயா எல்லாம் சின்ன அனுபவத்திலிருந்து எழும்பனவங்க தான் எஸ்தர் அனாதை பெண் தப்பனும் தாய் கிடையாது முரதேகா என்பவர் தான் வளர்த்தாரு அவளை கொண்டு போய் நூற்றி இருபத்தேழு நாடுகளுடைய மகாராணியாய் மாற்றினார் உயிரை காப்பாற்ற தேவன் சித்த கொண்டார் ஆமானுடைய அழிவுக்கு எஸ்தர் காரணமாய் கத்தர் பயன்படுத்தினார் வாசல் காவலாளன் வாட்ச்மேன் வாட்ச்மேன் ராஜா வீட்டு அவனை கொண்டு போய் பிரதான மந்திரியாய் மாற்றினார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் இந்த சமூக பிசாசின் ஆளுக பயங்கரமா இருக்கு அதுதான் நான் கொஞ்சம் பட்டியல் இப்ப சொன்னேன் இந்த மாதிரி நிறைய தீமைகள் ஒரு போடுறதுல ஒழுங்கு கிடையாது தலைமுடியை வைக்கிறதுல ஒரு ஒழுங்கு கிடையாது ஒரு தாடி மீசையில் ஒரு ஒழுங்கு கிடையாது எதுலேயும் ஒழுங்கற்ற ஒரு சந்ததி ஆனா எல்லாம் சபைக்குள்ளேயும் இருக்கு அதான் பரிதாபம் நீ சபைக்குள்ளே இருக்கும் போது நீ என்ன செய்யணும் எல்லாத்துலயும் ஒழுங்கா மாறு உனக்கு என்ன உபதேசம் கிடைக்கிறது அதை கேளு அதை எதிர்த்து நிக்காத இப்படி சொல்றார் இப்படித்தான் இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுமோ அதுதான் அந்த எதிர்க்கிற ஆவி அது உன்னை மோசம் போக்குறதுக்காக உனக்குள்ள எழும்புகிறது அதை விட்டு விட்டு நான் கீழ்ப்படுகிறேன் இயேசு கீழ்ப்படிகிறேன் இயேசுடைய ஊழியக்காரன் கீழ்ப்படுகிறேன் பைபிளுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதலுக்குள் வந்துபார் உங்களை போன்ற சிலரை இன்றைக்கு எடுத்து பயன்படுத்த இயேசு விரும்புகிறார் அலலூயா அலலூயா எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள ஆளாகாதீங்க காதை குத்துறது பச்சை குத்துறது மதுபானம் குடிக்கிறது போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறது இப்படி நிறைய விஷயமான கெட்ட காரியங்கள் கேம்ஸுக்கு அடிமையாக வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாகிறது நேரத்தை தொலைக்கிறது கண்ணை கெடுக்கிறது புத்தியை மழுங்கடிக்கிறது எத்தனை விதமான வலுசற்பத்தின் தந்திரங்கள் அவனுடைய வாலை சுத்தி சுத்தி வீசி நிறைய பேரை விழ தள்ளி கொண்டே இருக்கிறான் ஒருவேளை அந்த கூட்டத்தில் யாராவது அப்படி விழுந்து கிடக்கிறீங்களா இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார் நீங்கள் மறுபடியும் எழும்ப முடியும் அல்ல லூயா விழுந்தவனை போ என்று தள்ளிவிடுகிறவர் அல்ல ஏசு எந்த கொடிய பாவத்தில் ஒரு வழி சிக்கி இருந்தாலும் இன்றைக்கு ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்னு கூப்பிட்டேன்னா என்ன ஏசு அங்கிருந்து உன்னை தூக்கி உயரத்திலே உயர்த்துவார் அல்ல லூயா பேதொரு மறுதளித்தான் சபித்து சத்தியம் பண்ணினா ஆனாலும் விழுந்தான் அவனை தூக்கி கொண்டு பிரதான அப்போஸ்தலனா உயர்த்தினார் ஆகவே தேவமக்களே மக்களே தம்பி தங்கச்சி வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பெரிய முகாந்தரத்தோடு தான் கத்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் நானும் இப்படி ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணணுமான்னு யோசித்தேன் ஆனால் ஆவியானவர் அதை எனக்கு உறுதிப்படுத்துனனால நான் உனக்கு இவ்வளவு நேரம் விளக்கமா என்னால் சொல்லக்கூடிய அளவு சொல்லி தந்திருக்கிறேன் நீ புரிந்துகொள் கடைசி காலத்தில் இருக்கிறாய் பிரசவ வேதனைக்குள் சபை இருக்கிறது எப்போ டெலிவரி ஆகும் தெரியாது அந்த டெலிவரி ஆகிற ஆண் பிள்ளை கூட்டத்தில் மணவாட்டி கூட்டத்தில் நீயும் நானும் காணப்பட்டே ஆகணும் அல்லையா இல்லைன்னா கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள போக வேண்டியது இருக்கும் தாக்கு பிடிக்க முடியாது இந்த காலத்திலேயே நீ சரியில்லைன்னா அந்த காலத்திலேயே சரியாக போற முடியாது பாரு ஆகவே இன்றைக்கு இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளணும் இதற்கு நமக்கு வேண்டியது கிறிஸ்து இனிதான் வரப்போறான் ஆனா அவன் ஆவி இப்பவுமே கிரிய செய்துட்டே இருக்குன்னு பைபிள் சொல்லுது ஒன்றியோவான் நான்கு மூன்று வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட கிறிஸ்துவினுடைய ஆவி அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறதுன்னு எழுதியிருக்கு யோவான் காலத்திலே இருக்குதான் இந்த ஆவி தானே அவனை அபிஷேகம் பண்ண போறது சாம்ராஜ்யங்கள் அபிஷேகம் பண்ணது அதுதான் இப்படி அந்த அபிஷேகம் பொல்லாத கிரியை நமக்குள் வந்துவிட வேண்டாம் அப்ப அதை எதிர்த்து ஜெயம் எடுக்கணும்னா மத்தையும் பனிரெண்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது இயேசு பாரு நான் ஞானஸ்நானம் பெற்று யோர்தான் நதியில் வச்சு பரிசுத்தாவி என் மேல வந்து இறங்கினார் ஏன்னா நான் மனுஷகுமாரனா உலகத்துல வந்தேன் நானும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த பரிசுத்தாவினால் நிறைந்து வனாந்திரத்தில் உபவாசத்து ஜெபித்தேன் அதுக்கப்புறம் நான் எழும்பி வந்து பிசாசுகளை துரத்துனேன் வியாதிகளை சுகமாக்கினேன் ஏ தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொன்னேன் உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்கும்படி சிலுவையில் ஏறி நான் மறித்தும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன் அல்ல இலூயா இதெல்லாம் அந்த பரிசுத்தாவியின் பலத்தால் அவர் செய்ததாக சொல்லுகிறார் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டுல சொல்லி இருக்கு நசரன் இயேசுவை அந்த வார்த்தையை கவனிக்கணும் தேவகுமாரன் ஆகிய இயேசுவன்னு சொல்லல தேவகுமாரன் எல்லா வல்லமையும் நிறைந்தவர் ஆனால் இங்க வந்தப்போ நாசரேத்தில் வளர்ந்த மனுஷகுமாரனா வந்தார் அந்த நசரன் ஆகிய இயேசுவை பிதாவானவர் பரிசுத்த பரிசுத்தவியினாலும் வல்லமையினாலும் அதிகமாக நிரப்பி இருந்தார் ஆகவே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் அந்த அபிஷேகம் வேணும் அதுதான் தேவனுடைய ஆளுகையை நமக்குள் ஸ்தாபிக்கிற அபிஷேகம் தேவனுடைய ஆவி நமக்குள் வந்தால் பிசாசை துரத்துவார் வலு சர்ப்பத்தையும் துரத்துவார் அவனுடைய கடைசி கட்ட வானமண்டலத்து பொல்லாதாவியா இருந்தாலும் எந்த ரேங்கில் உள்ளதா இருந்தாலும் எல்லாவற்றையும் துரத்த நமக்குள் பரிசுத்த ஆவி வேண்டும் கீழ்ப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி என்று பரிசுத்த பரிசுத்தாவியை பற்றி பைபிள் சொல்லுகிறது ஆகவே அன்பு பிள்ளையே இன்றைக்கு நீ இந்த செய்தி நான் சொல்லும் பொழுது அவளோடு ஆண்டு உள்ளத்தை தர எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் அன்று உரை இந்த வலுசர்பத்தின் ஆவியுடைய சூழ்ச்சிகள் பயங்கரமான கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு எங்கள் குடும்பங்களுக்குள்ள நடக்குது சமுதாயத்தில் நடக்குது சபைக்குள்ளேயே சில சபைக்குள்ளே நடக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் ஜெயம் பெற வேண்டும் ஆண்டவரே அதற்காக பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகியம் நான் ஞானஸ் நான் எடுப்பேன் நான் வேறுபட்டு பரிசுத்தம் ஆவேன் சர்ச்சு காரியத்தில் நான் அதிக கவனம் செலுத்துவேன் நான் ஸ்கூலை விட காலேஜை விட என் வேலை ஸ்தலத்தை விட என் ஃப்ரெண்ட்ஷிப்பு சர்க்கிளை விட நான் சபையை நேசிப்பேன் இயேசுவ நேசிப்பேன் என்கிற ஒரு நல்ல ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்கள் கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து ஆட்சி செய்தால் அந்த தேவ ஆளுகை உனக்குள் நிலைத்திருக்கும் அதனால் நீ பிசாசு கூட்டங்களை ஜெயிக்க முடியும் எதிராய் எழும்புகிற மனுஷர்களையும் நீ மேற்கொள்ள முடியும் ஜெயம் பெறுகிறவனாய் ஆண் பிள்ளை கூட்டமாய் நீயும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் இயேசுவோடு நித்திய நித்திய காலம் ஆளுகை செய்ய முடியும் இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நின்று ஜோம் பண்ணலாமா எழுந்து நின்று ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் கர்த்தர் சமூகத்திலே நாம் எல்லாரும் ஜோம் அண்ண போகிறோம் ஜெபத்திற்கு ஆயத்தமாகுங்கள் தலை லூயா ஜபத்துக்கு ஆயத்தமாது எப்படி இல்லை கண்ணை நல்லா திறந்து காதை நல்லா திறந்து ஆண்டோரை பற்றி சொல்லியிருக்கு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு வசனம் படிச்சிருக்கீங்களா அவருடைய கண்கள் சொல்லுங்க திறந்தவைகளும் அவருடைய செவிகள் சொல்லுங்கள சத்தமா கேட்கிறவைகளுமா இருக்கும் அல்ல லூயா அப்போ அவர் ஜெபக் ஜபிக்கிறவங்கள பார்க்கறதுக்கு கண்ணை திறந்து வச்சிருப்பாராம் ஜெபிக்கிறதை கேட்குறதுக்கு காத கவனமாக வச்சுருப்பாராம் ஆனால் நாம் கண்ணை மூடிக்கிட்டு வாயை திறக்கணும் அவர் கண்ணை திறந்துட்டு காத கவனமாக வச்சுருப்பாராம் நம்ம ஒவ்வொரு ஜெப வேலையிலும் என்ன செய்யணும் கண்ணை மூடணும் மூடுங்க கண்ணை எல்லாரும் மூடுங்க ஒன்றும் தலை சுற்றி ஒன்றும் விழுந்துட மாட்டே பயப்படாண்டாம் நல்லா கண்ணை திறக்கவே விடாது நல்ல கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க ஜபம் முடியவரை கண்ணு திறக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டை முதல்ல பண்ணலாம் அப்புறம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கணும் எல்லாரும் வாயை திறந்து சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனசுலேருந்து சொல்லுங்கள் மனசுலேருந்து சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானியே உமக்கு ஸ்தோத்திரம் நல்லா நல்ல சந்தோஷமாக சொல்லுங்க இதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்லுங்க நம்முடைய தேவனை போல சர்வ வல்லமை யார்கிட்டே இல்லை சர்வஞானம் ஞானம் யார்கிட்டையும் இல்லை சர்வ வியாபியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கும் நிறைந்திருக்கிறீர் இப்பொழுது எங்கள் நடுவிலும் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் எங்கள் மத்தியில் இயேசு உலாவி கொண்டு இருக்கிறேன் ஸ்தோத்திரம்ப்பா நல்லா வாய் தரங்க வாயை தர சிலருக்கெல்லாம் அந்த வாய் கட்டு பெரிய கட்டாக இருக்கு வலுசறுப்பத்தின் கட்டு வாய கட்டி இருக்கு வாயத்தர வாயத்தர பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் எல்லாம் கண்ணை மூடி இருக்கா கண்ணை திறந்திருக்கா பக்கத்தில் இருக்கணும் தொந்தரவு கொடுக்குறான்னா ஒருத்தன் பேர் சொல்லி ரொம்ப பார்த்துக்கோ தொந்தரப்படுத்தாத நீயும் ஜெபிக்காம அவனையும் ஜெபிக்க விடாம இருக்க நீ என்ன வலுசற்பத்துக்கு ஏஜெண்டா நீ கண்ண மூடு பிரைஸ் லார்ட் எல்லாரும் கண்ண மூடி ஜோம் பண்ணுங்க ஆமே வாய் தர இன்னும் தர இன்னும் தர நல்ல தர ஒரு பிளே கிரவுண்ட்ல போனா என்ன கூச்சல் போடுறீங்க ஏசப்பாவுடைய வெற்றி கொண்டாட்டம் ஒரு ஸ்தோத்திரம் ஏன் வரமாட்டேங்க உனக்கு எது உன்னை கட்டி இருக்கு வாய்த்தர வெறி தர 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 நல்ல தர வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு அப்பா நீங்க வல்லமை உள்ளவ நீங்க சர்வ ஞானம் உள்ளவ ஓ நீங்க எங்கும் நிறைந்திருக்கிறவர் உங்க ஆளுக நித்திய காலமா இருக்குது உங்க ஆளுக எல்லா இடத்துலயும் இருக்கிறது சோத்ராப்பா க்ளோரி 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 ஹாலலூயா அப்பா அந்த உலகத்தெல்லாம் ஆளுகை செய்கிற தேவனுடைய அந்த ஆளுகை எனக்குள்ள தாங்கப்பான்னு கேளுங்க அப்பா எனக்குள்ள தாங்கப்பா என் உள்ளத்தையும் நீங்க தான் ஆளுக செய்யணும் அகிலாண்டத்தை எல்லாம் ஆழ்கிறவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லவ என்னையும் ஆண்டு நட நீரே வல்லவ இப்படியே ஒரு சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி திறந்து நல்லா சொல்லுங்க அப்பா என்னையும் என்ன என் உள்ளத்துல நீங்க வரணும் என் உள்ளத்து சிங்காசனத்துல நீங்க வந்து உட்காரணும் உமது பரிசுத்தோ அந்த அந்நிய பாஷா வரத்தால் நிரப்பணும் தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேணும் பைபிள படிக்கும் பொழுது நல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு கிஃப்ட் எனக்கு வேணும்பா செபிக்கிறதுக்கு நல்ல அபிஷேகம் வேணும் முன் வர உள்ள பிள்ளைகள் கீழே வந்து தலையில் வைக்கணுமா வாய்த்தர நல்ல வாயத்திர தம்பிமா வாய் திறந்து சோம்பனு முன் வருஷத்துல நிக்கிறவங்க நல்லா சோத்திரம் பண்ணு நல்லா சோத்திரம் பண்ணு ஹலலூயா 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 ஆண்டவரே என்ன அபிஷேகம் கூப்பிடு இயேசுவே என்ன அபிஷேகியோ இயேசுவே என்னை நிரப்போ இயேசுவே முத ஆவியால என்னை நிரப்போ ஆமே நீ கூப்பிட கூப்பிட அந்த தாகம் எழும்பும் பொழுது கர்த்தர் உன் தாகத்தை தீர்க்கிறவராய் ஜீவ தண்ணீராகிய ஆவியினாக உன்னை நிரப்புவாக உன்னை நிரப்புவாக உள்ளே நிரப்புவாக அபிஷேகம் பெற்ற பிள்ளையே கர்த்தருடைய நோக்கத்துக்கு ஒப்புக்கொடு என்னை ஒரு தானியல போல எழுப்புங்க என்ன ஒரு யோசிப்ப போல எழுப்புங்க ஒரு எஸ்தர போல எழுப்புங்க ஒரு பொர்தேகாய போல எழுப்புங்க ஆமை எந்த வல்லரசு நாடுகள் எந்த பெரிய பெரிய ஆட்சிகள் எந்த பிசாசின் ஆளுகைகள் எப்படிப்பட்ட வலுசற்பா எதுவா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எனக்குள் கர்த்தர் தந்த ஆவியானவர் எல்லாவற்றை விட பெரியவர் உலகத்தில் இருப்பவனிலோ உங்களில் இருப்பவர் பெரியவர் உலகத்தில் இருப்பவனிலோ உங்களில் இருப்பவர் பெரியவர் இனி உனக்கு பயமே இல்லை எந்த இருள்ள போனாலும் பயப்படாத எந்த தனிமையினாலும் பயப்படாத

நன்மைகளை இந்த வேளையில் பெற்றுக்கொள் 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 அம்மை யாரையும் பார்க்காத இந்த சூழ்நிலையை நினைக்காத நான் ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்கேன் கூட நீ நினைக்கண்டா தேவ சமூகத்துக்குள்வா தேவ சமூகத்துக்குள்வா பரிசு தாவியின் பூரண ஆளுகை கொள்வா நல்ல அந்நியபாஷம் பேசு அந்நியபாஷம் பெற்றவர்கள் தொடர்ந்து எவ்வளவு நேரம் அந்நியபாஷம் பேச முடியுமோ நல்ல அந்நியபாஷையும் பேசு ஆவியானவருக்கு ஒரு முழு உரிமை கொடு முழு உரிமை கொடு அவர் கிரிய செய்யட்ட தம்பி தம்பி எல்லாரும் அநேக பிள்ளைகள் நல்லா செபிக்கிறீங்க சில பிள்ளைகள் குத்துக்கல்லுமா

மிக ஆராதனை செய்ய உள்ளான உள்ளத்தின்

அந்த ஆசை வேண்டாம் அந்த இச்ச வேண்டாம் அந்த விருப்பம் வேண்டாம் அந்த தேவையான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் எது வேண்டாமோ அது வேண்டாம்ப்பா ஓலா கபா ரிகா ஷிபா ராது ரகா பாலியா துரா ஓலா பா ஷபா ராது கது ரகலா ரியா துபாஹா ஓலி பஷரா துனா ஷதுனா இன்னும் புள்ளைகள் உள்ளத்த தரக்க தரக்க ஆவியானுடைய கிரியை உங்கள் வாழ்க்கைக்குள் உண்டாகி கொண்டிருக்கிறது மகளே மகனே இன்னும் தர இன்னும் தர உன் அந்தரங்க அறைகளை கூட திறந்து கொடு திறந்து கொடு அப்பா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில

அருகே வந்திருக்கிறா இத கதவை தத்திக் கொண்டு நிற்கிறா திர வாசலை தரப்பா வாங்க சொல்லுப்பா உங்களுக்கா வாழ்வேன் சொல்லுப்பா இனி ஏன் விருப்ப பொங்கவ உருப்பத்த சைவ ಅದக்கென்ன ஒப்புகொடுக்குறே சொல்லு மகனே சொல்லு மகனே கர்த்தருನ್ನ எதிரwart உன்ன அருகே கடந்து ஓலா ஒரு விடுதலை இன்னும் ஒரு விடுதலை இன்னமும் ஒரு சர்வ வல்லவரே வல்லமை இன்னும் எங்களுக்குள் சர்வ ஞானியே உங்க ஞானத்தை இன்னும் எங்களுக்குள் தாங்கப்பா ஓலா தீகா என்னை முற்றிலும் என்கிற பாடல்ல ரெண்டு சரணங்களை நாம பாடப்போகிறோம் குறிப்பாக ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐந்து பெறும் காயங்களை சிலுவையில் ஏற்றவரே வான் வானம் பூமி கிரகங்கள் எல்லாவற்றையும் ஆள்பவரே என்னை ஆண்டு நடத்த நீரே வல்லவர் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம் சேர்ந்து பாடுங்க உள்ளத்தின் ஆவலத்திலிருந்து பாடுங்க அமே ஐம்பூலன்கள் யாவும் ஆண்டங்கீட ஐம்பரும் காயங்கள் ஏற்றநாதா வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ ஆனைத்தும் ும் கிறிஸ்தூவுக்கே ஆனைத்தும் அர்ப்பணமே ஆனைத்தும் கிறிஸ்துவவுக்கே எழுந்தன் ஆனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல் வேளும்

சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க வானத்தை ஆளுகிறவர் பூமியை ஆளுகிறவர் எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்களை ஆளுகிறவர் என் வாழ்க்கையும் உங்க கையில அதை ஆண்டு நடத்தே வந்தவர் உடையவன் உடையவன் என்னை ஆண்டு நடத்தும் நடத்தும் வருகை வரிய நடத்தும் ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கும் வரை நடத்தும்